भगवान श्री रामकृष्णर अन्ने श्री सारदा देवियार स्वामी विवेकानंदर इवर मूवरुमे ஒரே சக்தி தான். ஆனால் அவங்களுடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்கும். ஸோ இங்கே ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தா, முகமது நபி இவங்க மூணு பேரும் இந்த உலகத்துக்கு வந்து நிறைய நன்மைகள் செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பட் ஆனால் அவங்களோட டிசைபிள்ஸ் யாருமே அவங்கள பற்றி முழுசாக புரிஞ்சிக்காமல் இருந்ததுனால அவங்க இந்த உலகத்துக்கு என்னென்ன நன்மை செய்யணும்னு நினச்சாங்களோ அந்தளவுக்கு அவங்களால் செய்ய முடியல. ஆனால் ராமகிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவதாரம் ஆகிறதுக்கு முன்னாடியே, அவர் ஜனனத்துக்கு முன்னாடியே அவரோட டிசைபிளை வந்து அவர் வந்து செட் பண்ணிட்டு அவர் பிறக்கிறாரு. அவர் செட் பண்ண ஆள் தான் யாருன்னா சிவஸ்வரூபி சுவாமி விவேகானந்தர். ஸோ அவருக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன பண்ணார்னா காசிப்பூர் கார்டனில் அவரோட ஆன்மீக சக்தி அனைத்துமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஏன்னா இந்த உலகத்தில் ராமகிருஷ்ணர் சமாதி அடைந்த பிறகு இந்த உலகத்தோட ஆன்மீக தத்துவங்களை வந்து பரப்புறதுக்கும் இந்த உலகத்தோட புனிதத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கும் அவர் வந்து அவரோட ஆன்மீக சக்தி அனைத்தையும் சுவாமி விவேகானந்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 வருஷம் சுவாமி விவேகானந்தருக்கு வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அவர் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறாருன்றதை நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்சிடென்ஸ் வந்து சுவாமி விவேகானந்தர் பிரம்ம சமாஜ தூதுவர்களோடு சேர்ந்து உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்தார். ஒரு வாட்டி ராக்கால் மகாராஜ், சுவாமி பிரம்மானந்தி மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா காளியோட உருவ சிலையை வணங்கிட்டு வரும்போது விவேகானந்தர் வந்து எதுக்கு நீ வந்து அந்த சிலையை வணங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த சிலையை வணங்குறது மூலமாக என்ன ஆகிடும், அது சாதாரண சிலை தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மானந்தஜியை பார்த்து விவேகானந்தர் வந்து கேட்குறாரு. இது அறிந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து டீச்சிங்ஸ் பண்ணுறாரு. இது மாதிரி உருவ வழிபாட்டிலையும் ஒரு பவர் இருக்குது, இதனாலையும் நம்ம வந்து கடவுளை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அப்புறமேட்டு தான் சுவாமி விவேகானந்தர் வந்து புரிஞ்சுக்கிறாரு கடவுளுக்கு உருவமும் இருக்குது, உருவம் மற்றும் உருவம் இல்லாத தன்மை உடையவர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் வந்து புரிகிறார். இது ஃபஸ்ட்டு ட்ரைனிங். தென் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா முனிவர்கள்லாம் வந்து பரம்பொருள் தான், பரம்பொருள் எல்லாத்துலேயும் பரம்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா எங்கே இந்த தட்டில் பரம்பொருள் இருக்கா, இந்த கல்லில் பரம்பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்களை பார்த்து கேலி செய்கிறாரு. இது அறிந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹார்ட்டில் வந்து டச் பண்ணுறாரு. அப்படி டச் பண்ணும்போது 15 டேஸ் வந்து சுவாமி விவேகானந்தர் எல்லாத்துலேயும் பரம்பொருள் பார்க்குறாரு. ஈவன் அவர் நடந்து போகும்போது ரோட்டில் பஸ்ஸு வேறு யாராவது மனுஷங்க வண்டி எது போனாலும் பரம்பொருள்லேயே பார்க்குறாரு. அவருக்கு இந்த பாடி, இந்த வேர்ல்டு, இந்த என்விரான்மெண்ட் அவருக்கு தெரியல, எல்லாமே பரம்பொருள், நானும் பரம்பொருள், அங்கே போகிறதும் பரம்பொருள், எல்லாம் பரம்பொருள்னு சொல்லிட்டு அந்த 15 டேஸ் அவர் வந்து பரம்பொருளையே பார்க்குறாரு. இது செகண்ட் இன்சிடென்ஸ். தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணரை வந்து பார்க்குறதுக்காக விவேகானந்தர் வர்றார். அவர் வரும்பொழுது நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் நல்லா நீட்டாக பண்ணிட்டு வர்றார். அப்போ வரும்போது ராமகிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, அவர் தலையை கலைச்சி விட்டுறாரு. தலையை கலைச்சி விட்டுட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு உலகத்தில் பல பேர் இருக்காங்க, ஆனால் நீ என்ன பண்ணுன்னா ஆன்மீகத்தை மக்களுக்கு வந்து பரப்பணும், ஆன்மீகத்தில் வந்து நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், உன்னோட அனைத்து வேலையும் ஆன்மீகத்தை எப்படி பரப்புறது, சமூகத்தில் எப்படி ஆன்மீகம் மூலயமா சமூகத்துக்கு எப்படி ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வர்றது அப்படின்னு தான் நீ திங்க் பண்ணணும், இந்த ஹேர் ஸ்டைல் பற்றிலாம் நீ வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றாரு. ஸோ இந்த ட்ரைனிங் மூலயமா தான் விவேகானந்தர் என்ன பண்ணுறாரு, ஃபாரினில் அவர் லெக்சர்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் போய் மிரர் பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் அப்போ தெரியும். அவர் கண்ணாடி பார்த்துட்டு வந்துட்ட பேருக்கு அவரோட ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அவருக்கு அந்த பாடி பற்றி எதுவுமே இருக்காது, என் மூஞ்சி எப்படி இருந்தது, என் கை எப்படி இருந்தது, என்னோடய ஹேர் எப்படி இருந்தது, அந்த தாட்டே இருக்காது அவருக்கு. போய் நிற்பார், அப்போது அவர் மூஞ்சி தெரியும், வந்துடுவார், அவர் எப்படி இருந்தார்னு சொல்லிட்டு அவரே மறந்துடுவார். இந்த ட்ரைனிங் மூலிமா தான் அவருக்கு வந்து இது மாதிரி சக்தியெலாம் வருது. தென் விவேகானந்தர் எல்லாருக்கும் தெரியும், விவேகானந்தர் மெடிடேஷன் பண்ணுறதுல அவர் ஸ்ட்ராங், எப்போ மெடிடேஷன் பண்ணுவார். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு அவர் மெடிடேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் அவருக்கு பவர் வருது. அந்த பவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல விவேகானந்தருக்கு. என்ன பண்ணுறாரு, விளையாட்டுத்தனமாக சுவாமி அபேதானந்தஜி மகாராஜ் மேலே அதை பிரயோகம் பண்ணிடுறாரு. ஸோ அபேதானந்தஜி வந்து டீப் மெடிடேஷன் போயிடுறார். அப்படி போகும்போது இதை தெரிஞ்ச ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா
தெரியாமல் கொள்ளாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஒரு பவர் கிடைக்குதுன்னா அந்த பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அவர் எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதை வந்து பிரயோகப்படுத்தினா பரவாயில்ல. எதுவுமே தெரியாமல் அடுத்தவங்க மேலே விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. விளையாட்டுத்தனமாக செய்கிறது சில டைம் ரொம்ப விபரீதமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராமகிருஷ்ணர். தென் லாஸ்ட் இன்சிடென்ட், சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ், அவர்கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்தி அதை வச்சு வேறு ஒரு தர்மத்தையும் உருவாக்கலாம். சரி, ஹிந்து கிறிஸ்டியான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கலை, அது மாதிரி அவரால் வேறு ஒரு தர்மத்தை கூட நிலைநாட்ட முடியும். பட் ஆனால் அவர் அது மாதிரி பண்ணாமல் நம்ம இந்து தர்மம் வந்து ரொம்ப கீழ் நோக்கி போயிட்டு இருந்தது. அவரோட ஆன்மீக சக்தி, அவரோட அறிவு எல்லாத்தையும் நம்ம இந்து தர்மத்தை எப்படி நிலைநாட்டுறது, எப்படி மேலும் வளர்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோக்கஸ் பண்ணி இந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டுறாரு. காசிபூர் கார்டனில் வந்து விவேகானந்தர் வந்து நிர்விகல்ப சமாதி முறை வந்து அடைகிறாரு. ஸோ அப்போ வந்து சொல்கிறாரு ராமகிருஷ்ணர்கிட்ட, நான் இந்த நிர்விகல்ப சமாதி முறையிலேயே இருக்கணும், இதை விட்டு நான் வெளியிலேயே வரக்கூடாது, எனக்கு இதுவே போதும் அப்படின்றாரு. அப்போ ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, இது ஒரு சாதனை, இது வாழ்க்கையில் பண்ணணும் அவ்வளோதான், ஆனால் இதுவே லைஃப் கிடையாது, உன்னால் ஆக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் மக்களிடையே ஆன்மீகத்தை வந்து பரப்பி சமுதாயத்தை வந்து நீ முன்னேற்றணும், மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்து நீ கிரியேட் பண்ணணும், இந்த உலகம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இடத்துக்கு போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு. அதிலிருந்து வந்த பவர் தான் அவர் வந்து இளைஞர்கள் தேவை, நம்ம வந்து ஆன்மீகத்தை வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவர் போய் லெக்சர்ஸ் கொடுக்குறாரு, ஆன்மீக விழிப்புணர்ச்சி கொடுக்குறாரு, எப்படி இளைஞர்கள் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா லெக்சர்ஸ்லாம் பண்ணி பண்ணிட்டு வர்றாரு. ஸோ விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட இருக்கிற சக்தி என் பவரை வச்சு ஸ்ரீராமகிருஷ்ணரை வந்து மெஷர் பண்ணக்கூடாது, ஸ்ரீராமகிருஷ்ணர் பாதத்து கீழே இருக்கிற தூசியிலிருந்து 1000 விவேகானந்தரை வந்து உருவாக்க முடியும், அதனால் என்னை வச்சு ராமகிருஷ்ணரை வந்து அனலைஸ் பண்ணாதீங்க, மெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ராமகிருஷ்ணர் கொடுத்த டீச்சிங்ஸ் மூலயமா தான் விவேகானந்தர் வந்து உலகத்துக்கு நிறைய ஆன்மீக சக்தியை கொடுக்குறாரு, அவரோட பவர் எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து காமிக்கிறாரு, எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு யூத்னா எப்படி இருக்கணும், இளைஞர்கள் எப்படிலாம் இருக்கணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீச்சிங்ஸ், அதாவது ராமகிருஷ்ணர் கொடுத்த ட்ரைனிங் மூலயமா தான் அவருக்கு வந்து சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு நன்மையை விளைவிக்கணுன்ற தாட்டே அவருக்கு வந்து வருது. ஸோ விவேகானந்தர்கிட்ட பவர் இருக்குது, ஆனால் அந்த பவரை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படிலாம் பண்ண என்ன நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்குற வழியில் அவர் வந்து பின்பற்றி சமூக முன்னேற்றத்துக்காகவும் ஆன்மீக விழிப்புணர்ச்சியாளருக்கும் கொடுத்து இந்த உலகத்தை வந்து இந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டுறாரு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தனது எளிய வார்த்தைகளின் மூலமாக சுவாமிஜியை பற்றிய சிறப்பாக உரையாற்றிய செல்வன் தனுஷ் அவர்களுக்கு நன்றி. இவரை தொடர்ந்து செல்வன் ராகேஷ் அவர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். எனக்கு முன்னாடி பேசின தனுஷ் என்ன சொன்னார்னா, குருமாராஜ் விவேகானந்தர் என்ன டீச்சிங்ஸ் பண்ணார், தர்மத்தை இந்து தர்மத்தை நிலைநாட்டி என்ன டீச்சிங்ஸ் பண்ணார் சொன்னார். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த டீச்சிங்ஸை இந்த உலகத்தை எப்படி கொண்டு போனார் விவேகானந்தர், எந்தெந்த முறைகளில் அவரோட டீச்சிங் குருமாராஜ் கற்றுக்கிட்ட டீச்சிங்ஸை கொண்டு போனார் பற்றி சொல்ல போகிறேன். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேய நமக. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னென்னா, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ஒரு தர்மத்தின் உருவானவர் மற்றும் அவதார புருஷர் என் மீனிங்கு. அவதார புருஷர், இந்த அவதாரம் என்பது தர்மத்தை காப்பதாகும். இந்த அவதாரத்தின் முக்கிய நோக்கமே தர்மத்தை காப்பாற்றுவது. கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நிற்குதோ அப்போது தர்மம் வந்து அதை காப்பாற்றணும், இந்த அதர்மத்தை அழித்து தர்மம் காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. இதில் வந்து ரெண்டு வழியை பின்பற்றினாங்க. ஒன்று, ராமர் வந்து ராவணனை அழித்து, அதாவது தீவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். இன்னொரு வழி, மனிதனுக்குள்ளே ஆன்மீக சக்தியை ஏற்படுத்தி
அவனுள் இருக்கும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது ரெண்டு வழி இருக்கு. இதில் ரெண்டாவது வழி மனிதனுக்குள்ளே ஆன்மீக சக்தியை எழுப்பி அவனில் இருக்கும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுவது. இது ரொம்ப கடினம். இதை பின்பற்றதாக தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்காரு. அதை அவர்களுடைய முக்கிய செயல் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் அதர்மி செய்கிறாங்களோ அவங்கள அழிக்கிறது கிடையாது. மனிதனுக்குள் ஆன்மீக சக்தியை எழுப்பி அவர்களே அவர்களுக்குள் இருக்கும் அதர்மத்தை அழிப்பதாகும். இவர் செஞ்சுட்டு இருக்கும்போது இவரோட கடைசி காலத்து இவருக்கப்புறம் செய்யணும் இல்லைங்களா, அதில் என்ன பண்ணார், அவர் மகாசமாதி அடைகிறதுக்கு முன்பாகவே தன்னுடைய இருக்கும் அனைத்து சக்திகளையும் மொத்தம் எல்லா ஆற்றல்களையும் சுவாமி விவேகானந்தர் தராரு. இதுக்கப்புறம் இந்து தர்மத்தை நிலைநாட்டுன்றதுக்காக சுவாமி இந்து தர்மத்தை எவ்வாறு நிலைநாட்டினார் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மூர்த்தி பூஜை. இந்த மூர்த்தி பூஜையில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதில் எடுத்துக்காட்டாக மகாராஜா பகத் மகாராஜா மங்கள் சிங் அண்டு கமாண்டர் ஹரி சிங் அவர் ரொம்ப இன்சன் சொல்கிறேன். மங்கள் சிங் அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த சிங் வந்து அந்த மகாராஜா மங்கள் சிங் வந்து ஒரு வழிபாட்டில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அதாவது நம்பிக்கை கிடையாது. சுவாமி விவேகானந்தர் அதுக்கு அந்த மகாராஜோட அவர் ஃபோட்டோ வச்சு அவருக்கே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அவர் ஒத்துக்கிட்டார், அதாவது மூர்த்தி பூஜை என்னன்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு. அதே மாதிரி இந்த கமாண்டர் ஹரி சிங் அவருக்கு வந்து சுவாமிஜி எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு தெரிய மாட்டேன், இந்த ஒத்துக்க மாட்டுறாரு, இல்லை இந்த உரு வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு. ஒரு முறை ஹரி சிங்கும் அண்டு சுவாமிஜியும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஆப்போசிட்டில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ரத யாத்திரை வந்துட்டுருக்கு. அப்போ மக்கள் எல்லாம் ஆடி பாடி உற்சாகம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு சுவாமிஜி வந்து ஹரி சிங் மேலே கை வச்சுட்டு அங்கே இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிலையை உற்று நோக்கு அப்படின்றாரு. அவர் சிலையை பார்க்கும்போது திடீர்னு ஹரி சிங் என்ன பண்ணுற உற்று பார்த்துட்டு இருக்காரு, அவர் கண்ணிலேருந்து தண்ணியும் வந்துட்டுருக்கு. அந்த நிலையிலும் அந்த நிலையே இருக்கார். அப்புறம் அதில் இந்த ஸ்டேஜிலும் கீழே இறங்கி வந்தவுடனே, மகாராஜ் நான் அந்த சிலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தேன் என்று கூறுகிறார். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, சுவாமி விவேகானந்தருக்கு சுவாமி விவேகானந்தர் மனிதனுக்குள் தெய்வீக சக்தியை எழுப்பும் ஆற்றல் உள்ளது என்பதே நாம் அறிகிறோம். அதுக்கப்புறம் இந்த இந்து தர்மம், இந்தியாவில் அவர் என்னென்ன செஞ்சார், ஃபஸ்ட்டு இந்து மத மேல் நம்பிக்கை வர வச்சார், ரெண்டாவது மக்களுடைய அவங்க தன்னம்பிக்கை வர வச்சார், ப்ளஸ் எல்லா கடவுளும் நம்பணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த மூணு பண்ணுறாரு. அப்போ வந்து ஆங்கிலேயர் ஆட்சி இருந்தது. அப்போ மக்கள் எல்லாமே அடிமையாக இருந்தோம். அடிமையாக இருக்கும்போது ஐயோ நம்மளாம் ஆண்மை ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருக்குமே, அப்போ அது நம்ம அடிமை அடிமை அடிமைனு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறாரு சுவாமி, பார்த்தோன்னே இல்லை கிடையாது, நீங்கள் யாரும் அடிமை கிடையாது, நீங்கள் எல்லாமே தெய்வ குழந்தைகள், கடவுள் பிள்ளைகள் அப்படின்னு உணர வைக்கிறாரு. அப்போது வந்து இந்திய தலைவர்கள் அவங்க எல்லாமே ஆங்கிலேய கல்வி இருந்தது. ஆங்கிலேய கல்வியை படிச்சுட்டு இருக்கும்போது இந்தியா வந்து இந்த நிலைமைக்கு ரொம்ப கீழ்த்தனமான இந்த நிலைமைக்கு இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே இந்து மதம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய தலைவர்கள் யார் யாரெல்லாம் ஆங்கில வழியில் படிக்கிறாங்க அவங்கெல்லாம். அது சுவாமி சொல்கிறாரு கிடையாது, இந்து மதம் இதற்கு காரணம் கிடையாது, இந்து மதத்தை பின்பற்றாததே யார் யாரெல்லாம் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணலையோ அவங்க தான் இதுக்கு அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி இந்தியா வந்து இவ்வளோ இந்த நிலையில் இருக்குது அப்படின்னு உணர வைக்கிறாரு. அப்புறம் இந்து மதத்து மீது எல்லாருக்கும் நம்பிக்கை வர வைக்கிறாரு. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஆட்சி ஆள்றாங்க. அவங்க ஆட்சி ஆளும் கொள்கை வந்து பிரித்தாளும் கொள்கை. பிரித்தாளும் கொள்கைனால் அது இப்போ இந்தியா பல்வேறு மொழி கலாச்சாரம் பின்பற்றியது. அப்போது அந்த மொழி கலாச்சாரம் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது சுவாமி விவேகானந்தர் இப்போ கவனிக்கிறாரு, இது அறிஞ்சவனே ஐயோ இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு. அப்போ தான் மேற்கே காஷ்மீர் முதல் தெற்கே குமரி வரை, கிழக்கே பெங்கால் முதல் மேற்கே பஞ்சாப் வரை பயணம் செய்கிறாரு. பயணம் செய்து இவ்வளோ இதெல்லாம் பார்க்குறாரு. இந்த பிரித்தாளும் கொள்கையில் மக்கள் வந்து மொழி கலாச்சாரம் இதை பேஸ் பண்ணியே குறுக்கிட்டாங்களே, இந்த மாதிரி ஆட்சியில் இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்படி இருக்காங்க சொல்லிட்டு, அப்போ தான் அவங்கள இந்து தர்மத்தை சொல்லிட்டு இந்திய அனைத்தையும் ஒன்றிணைக்கிறார். ரெண்டாவது இளைஞர்களிடையே அவர் என்ன வர வைக்கிறாரு, தேசபக்தியை வர வச்சு இந்தியாவை சுதந்திர அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலியம் என்ன தெரியுதுன்னா, சுவாமிஜிக்கு வந்து மக்களிடையே மனித சக்தி ஏற்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது, ப்ளஸ் தேசபக்தி ஏற்படும் ஆற்றல் இருக்கிறது, ப்ளஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கூடிய அந்த மனித சக்தியை பயன்படுத்தி இந்து தர்மத்தை நிலைநாட்டுறாரு. அண்ட் அமெரிக்காவில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தை சொல்கிறாரு, எப்படி அந்த மதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பற்றி சொல்கிறேன். அங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மதம் எல்லாமே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு அவங்கள ஓல்டி புக்கு இருக்குங்களா, அது மாதிரி ஏதாவது புக்கு அவங்களுக்கு புனித நூல் அது மேலே நம்பிக்கை தான் இருக்கும். அது வந்து யாரும் கொஷின் கேட்கவும் கூடாது, அதை பற்றி இதான் இப்படி இருக்குது சொல்லி கொஷின் கேட்கக்கூடாது. அதனால் எதிர்கால சந்ததியினர் எல்லாருமே அதை ஏற்றுக்கவில்லை, இல்லை நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க.
அவங்களுக்கு அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் கிடையாது அது சுவாமி என்ன சொல்றாருனா சுவாமிஜி இந்து மதத்துல வந்து இந்து மதம் என்பது யார் ஒருத்தரையோ இல்ல ஒரு புத்தகத்தையோ சார்ந்தது கிடையாது இது வந்து பார்ட் சயின்ஸ் ஆஃப் லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறது வேதம் என்பது ஒன் குரூப் ஆஃப் சயின்ஸ் லாஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சேர்ந்தது இதை வந்து யார் வேணால் க்வெஸ்சன் பண்ணலாம் யார் வேணால் அனலைஸ் பண்ணலாம் இது யார் வேணால் சரியாக தவறான்னு சோதித்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றாரு எனவே சுவாமி விவேகானந்தர் இந்து தர்மத்தை நிலைநாட்ட இவ்வாறு பலவேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது சுவாமிஜி இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா இந்து மதம் என்பது ஒருத்தரை சார்ந்தது கிடையாது அது வந்து எல்லா யார் வேணால் படிக்கலாம் அதனால் யாரும் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதுமாதிரி சொல்லி தான் அவன் இந்து மதத்தை வந்து ஒரு நம்பிக்கை வர வைக்கிறாரு இதன் மூலம் சுவாமி விவேகானந்தர் கூறுவது யாருக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே சுவாமி விவேகானந்தர் என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு சுவாமிஜி அவரே ஒன்று சொல்கிறாரு அனதர் விவேகானந்தா ஒன்லி அண்டர்ஸ்டூட் வாட் திஸ் விவேகானந்தா டிட் என்றார் அதாவது சுவாமிஜி செய்கிறது எல்லாமே ரொம்ப உயர்ந்த நோக்கம் உயர்ந்த சிந்தனை அது மாதிரி ரொம்ப ஹை லெவலில் பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாமே நான் நார்மல் ஸ்டேஜில் படித்தா நம்மளுக்கு புரியாது அவருக்கு ஈக்குவலாக நம்மளும் அவர் என்ன மெசேஜ் சொல்ல வராரு அவர் என்னென்னலாம் உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த நேரத்தில் பார்க்கணும் அதனால் இந்த புண்ணிய நாளில் இந்த நன்னாளில் சுவாமி விவேகானந்தர் டீச்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்லேயும் நம்மளால் அச்சீவ் பண்ண சொல்லிட்டு வாய்ப்பாளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனது எளிய வழக்கு மொழியின் வாயிலாகவே சுவாமிஜியின் கருத்துக்களையும் வாழ்க்கையும் நம்மிடையே எடுத்துக்கூடிய செல்வன் ராகேஷ் அவர்களுக்கு நமது நன்றிகள் அடுத்ததாக உறைவிட உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் காணொளி வாயிலாக நம்மிடையே உரையாற்றுவார்கள் முதலாவதாக சுவாமி விவேகானந்தரின் வழியில் கல்வி என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் செல்வன் அரிகரன் கல்லை உடைக்கும் கைகள் போதும் கல்வி இருந்தால் வாழ்வே மாறும் உணர மறுத்தால் சமூகம் வீழும் எலுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை இல்லாது உலைமை என்ற சுவாமி விவேகானந்தரின் வீர மொழியை கூறி வீணாமல் ஓயாமல் விருச்சி அடைய விரிந்த கல்வியை நம் அனைவரும் பெற விட்டு எட்டும் இந்த விருப்பமான நன்னாளே என்று கூறி என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கீழ்படிய கற்றுக்கொள் கட்டளியிடும் பதவி தானாகவே உனை வந்து சேரும் ஏழை சிறுவன் கல்வியை நாடி வர முடியாவிட்டால் கல்விதானவனை நாடி செல்ல வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் வீர வாக்கியத்திற்கேற்ப எம் பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது செயல் நன்று சிந்தித்து செயலாற்றுவதே நன்று உனது மனதை லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு அவற்றை ஒவ்வொரு நாளின் இரவிலும் பகலிலும் உன் முன் நிறுத்து அதிலிருந்து உன் செயல்கள் விளையும் என்று தனித்த தனிப்பெரும் மிக்க கல்வியை தமக்குள் தக்க வைத்த விவேகானந்தரின் வீரத்தை நாம் நாள்தோறும் போற்றுவோம் கல்வி இல்லாமல் அறிவு உதிக்காமல் நாட்டின் முன்னேற்றம் எவ்வாறு ஏற்பட முடியும் உங்களை பலவீனர்கள் என்று நினைக்காதீர்கள் நம்மிடம் எல்லையற்ற வலிமை உள்ளது என்று நமக்குள் எண்ணத்தை ஏற்படுத்திய விவேகானந்தர் மக்களின் நெருக்கடியான நிலைமையை கல்விதான் போக்கும் கல்வி 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 ஒன்றே காரணம் ஐரோப்பாவில் பல நகரங்களின் வழியை யாத்திரை செய்த போது அங்கு வாழ்கின்ற ஏழைகளின் கல்வியையும் வசதிகளையும் கண்டேன் அப்போதெல்லாம் நம் ஏழைகளை நினைத்து நான் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கின்றேன் என்று கூறினார் விவேகானந்தர்
அந்த நிலைமையை மாற்ற நம் நாட்டின் பொன்னான எதிர்காலம் உங்களைத்தான் நம்பி இருக்கின்றது. நம் நாட்டின் வருங்கால நம்பிக்கைகள் உங்களையே எதிர்நோக்கி இருக்கின்றனர். கடினமாக உழையுங்கள், உறுதியாக இருங்கள், இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் வாக்கை காப்பாற்றி வாழ்ந்து காட்டுவோம். தோல்விகள் யாவும் தொலை தூரம் ஓடட்டும், சாதனைகள் பலவற்றை சரித்திரம் பேசட்டும், கல்வி என்பது கலையாய் மாறட்டும், வீணாத அன்பு வெற்றி அடையட்டும், இன்றைய நாட்டை இளைஞர்கள் ஆளட்டும், புதிய ஆண்டு புன்னகையோடு மலரட்டும், விடியும் வருடத்தின் கல்வி விண்ணின் உயரம் வரை உயர்ந்து வெல்வி. அச்சமே நமக்கு துயரத்தை தருவது, அச்சமே கேட்டை விளைவிப்பது, அச்சமே மரணத்தை தருவது. நம் உண்மை இயல்பை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதனால் தான் அச்சம் ஏற்படுகின்றது என்று அச்சம் தவிர்த்த ஆக்கப்பூர்வமான கல்வியை கற்க ஐயராது பாடுபட்ட நம் விவேகானந்தர், உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், ஆனால் எதற்காக உண்மையை துறக்கவே கூடாது. அந்நாளில் நிலவிய தொண்டு மனப்பான்மை, கீழ்ப்படிதல், தன்னடக்கம் ஆகியன வீரனுக்கு உரிய பண்புகள் இன்று எங்கே போய்விட்டன? போருக்கு செல்லும் வீரன் தன்னை தியாகம் செய்து கொள்கிறானே என்று தனது உடல் நலத்தை கருதுவதில்லை. ஒருவன் மற்றவர்களின் இதயங்களின் மீதும் வாழ்க்கையின் மீதும் கட்டளை செலுத்த வேண்டுமானால் கட்டளைக்கு உட்பட்டு முன்னேறி சென்று தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்ற வீர மொழிகள் எனக்குள் விவேகத்தை ஏற்படுத்துகின்றது. அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவமாக பேசினால் அன்பை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய், வெகு நேரம் பேசினால் பெயரை இழப்பாய், பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பையே இழப்பாய். எதையும் இழக்காமல் எல்லாவற்றையும் பெற விவேகானந்தரின் வழியில் செல்வோம். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில். நீ எதை அடைவதற்கு தகுதி உடையவனாக இருக்கிறாயோ அதை அடையாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியாது. முடியும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது முயற்சி செய்யுங்கள், நிச்சயம் வெல்வீர். முன்னேறுங்கள், மேலே செல்லுங்கள். வீரம் மிக்க ஆன்மாக்களே, விலங்குகளால் கட்டுண்டு கிடக்கிறவர்களை விடுதலை செய்ய, துர்பாக்கியமான நிலையில் வாழ்கிறவர்களின் துயர சுமையை குறைக்க, அறியாமை நிறைந்த உள்ளங்களின் காரிருளை நீக்கி ஒளியூட்ட முன்னேறுங்கள். அச்சமற்றிடு என்னும் வேதாந்த முரசை அறையுங்கள். அது உலகில் வாழும் எல்லா மக்களின் உள்ளங்களையும் திறக்கட்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் விருப்பமான எண்ணத்திற்கேற்ப அத்தனை துறையிலும் விருச்சி அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செல்வன் ஹரிகரன் அவர்களுக்கு நன்றி. ஹரிகரனை தொடர்ந்து சுவாமி விவேகானந்தரின் வழியில் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் 9ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் கிஷோரன் அவர்கள். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கிஷோரன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ராமகிருஷ்ண மிஷன் உறைவிட உயர்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் வீரத்துறவி விவேகானந்தரை பற்றி உங்கள் முன் கூற வந்துள்ளேன். சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் ஜனவரி 12, 1863 ஆண்டு பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் விஸ்வநாதத்தர், அவர் தாயின் பெயர் புவனேஸ்வரி தேவி. சுவாமி விவேகானந்தர் வழியில் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடம் நம்பிக்கை, இறைவனிடம் நம்பிக்கை, இதுவே மகோனதத்தின் ரகசியம். உங்களுடைய புராண தெய்வங்கள் 33 கோடி பேரிடமும், வெளிநாட்டினர் அவ்வப்போது உங்களிடம் திணிக்கின்ற அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து, அதே வேளையில் உங்களிடமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுக்கு கதி மோட்சமில்லை. உலக வரலாறு என்பது தன்னம்பிக்கை உடைய ஒரு சிலரின் வரலாறு. அத்தகைய தன்னம்பிக்கை நம்முள் இருக்கிறது, தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லையற்ற ஆற்றல் வெளிப்படும் அளவுக்கு நீங்கள் முயலாத போது தான் தோல்வியடைகிறீர்கள். தன்னம்பிக்கை இழக்கின்ற அந்த கணமே ஒருவன் அழிகிறான். தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன், கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன் என்று பழைய மதம் கூறின. புது மதமோ தன்னிடம் நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன் என்கிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள். உங்களை பலவீனர்கள் என்று நினைத்தால் பலவீனர்கள் ஆவீர்கள். வலிமையாக நினைத்தால் வலிமை மிக்கவர்களாக ஆவீர்கள். பலவீனத்திற்கு பரிகாரம் பலத்தை நினைப்பதை தவிர பலவீனத்தை நினைப்பதல்ல. மனம் சோர்ந்து விடாதீர்கள். பாதை மிகவும் கடினமானது, கத்தி முனையில் நடப்பது போன்றது. எழுந்திருங்கள், விழித்திருங்கள். லட்சியத்தை அடையும் வரை இல்லாதீர்கள். நீங்கள் மகத்தான காரியங்கள் செய்வதற்கான இறைவனால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்பதை நம்புங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். இனியும் உறங்காதீர்கள். எல்லா தேவைகளையும்
துன்பங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது என்று நம்புங்கள். அதை அந்த ஆற்றல் வெளிப்படும் என்று எல்லோரிடமும் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். ஆன்மாவின் பெருமையை சிங்கம் போல் கர்ஜனை செய் எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள் என்று முழங்கி எல்லோருடைய மனதிலும் பயமின்மையை புகுத்து காப்பியடித்தல் கொலைத்தனமான இந்த பொலித்தனம் ஒருபோதும் முன்னேற்றத்தை தராது. இது மனிதனின் கேவலமான வீழ்ச்சியின் தெளிவான அடையாளம். ஆம், ஒருவன் தன்னையே வெறுக்க தொடங்கிவிட்டால் அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். கடினமாக உழையுங்கள், உறுதியாக இருங்கள், இறைவனை நம்பிக்கை வையுங்கள், பணியை ஆரம்பியுங்கள். பாமர மக்களின் மத உணர்வுக்கு ஊறு செய்யாமல் அவர்களை உயர்த்துங்கள். இந்த குறிக்கோளை உங்கள் முன் வைத்துக் கொள்ளுங்கள். பரிபூரணமான நேர்மை, புனிதம், பேரறிவு அனைத்தையும் வெற்றி கொள்ள சங்கல்ப சக்தி எல்லாம் வேண்டும். இந்த குணங்களுடன் கூடிய ஒரு சிலர் வேலை செய்தால் போதும், இந்த நாடே புரட்சிகரமாக மாறிவிடும். லௌலீக பெருமை பெற விரும்பினால் அந்த பெருமை உங்களிடம் இருக்கிறது என்று நம்புங்கள். நான் சிறிய நீர்க்குமிழியாக இருக்கலாம், நீங்கள் மலையளவு பெரிய அலையாக இருக்கலாம், ஆனால் நாம் இருவருக்கும் அடிப்படை அந்த எல்லையற்ற கடல் தானே. நமது சக்தியின், நமது ஆற்றலின் ஆதாரம் அந்த எல்லையற்ற பரம்பொருள்தான். நீர்க்குமிழியான நானும் மலையளவு பெரிய அலையான நீங்களும் இருவருமே. எனவே அதிலிருந்து வேண்டிய அளவு பெற முடியும். எனவே முதலில் உங்களிடம் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் ஒன்று கூறி விடைபெறுகிறேன். முதலில் வேலைக்காரன் இருக்க கற்றுக்கொள், பிறகு எஜமானனும் தகுதி தானாகவே உனக்கு வந்து சேரும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரையை வழங்கிய செல்வன் கிஷோரன் அவர்களுக்கு நன்றி. சுவாமிஜியின் கருத்துக்களை பாடல்களின் வழியிலாகவும் உரைகளின் மூலமாகவும் கேட்டறிந்தோம். தற்பொழுது பட்டிமன்றத்தின் வாயிலாக நடுவர் எதிர்கால சாலமன் பாப்பையா, பேச்சாளர்கள் ராஜா, பாரதி பாஸ்கர் போன்றோர் அடங்கிய பெரும் படையுடன் வருகின்றனர். நமது பெரும் அன்பிற்குரிய நூற்றாண்டு துவக்கப்பள்ளி மழலை செல்வங்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆன்றோர் சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பு வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா நூற்றாண்டு துவக்க பள்ளியின் மாணவர்களான நாங்கள் இன்று ஒரு பட்டிமன்றம் நடத்தப் போகிறோம். தலைப்பு என்னன்னா, சுவாமிஜியின் சேவையில் விஞ்சி நிற்பது ஆன்மீக சேவையே அப்படின்னு ஒரு அணியினரும், தேச சேவையே அப்படின்னு இன்னொரு அணியினரும், அதெல்லாம் இல்லை, ஜீவ சேவைத்தான் அப்படின்னு இன்னொரு அணியினரும் விவாதம் செய்ய போறாங்க. செவிக்கு அருமையான விருந்து, கேட்டு இன்பருவோம். ஆனால் என் பாடுதான் திண்டாட்டம். இவர்கள் பேச்சை கேட்டு முடிவில் ஒரு முடிவுக்கு வரலாம். அருமையான தலைப்பு, அற்புதமான விவாதம். வாருங்கள், பட்டிமன்றத்துக்குள் நுழைவோம். முதலில் சுவாமிஜியின் சேவையில் விஞ்சி நிற்பது ஆன்மீக ஏ சேவையே என்று சுபாஷ் அணித்தலைவரா பேச போறாரு. வாங்க சுபாஷ், வாங்குங்க சபாஷ். அவைக்கு என் அன்பு வணக்கம். சுவாமிஜியின் உயர்ந்த லட்சியமே ஆன்மீக சேவைதான். பாரத நாட்டு துறவியை, பாரத நாட்டு துறவியை பார் போற்றும் துறவியாக மாற்றியது சர்வசமய பேரவை. இதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. தமது சுருக்கமான உரையின் மூலம் எல்லா மதங்கள் உண்மையே என்றும் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்து மதம் கற்பிக்கிறது. இறுதியில் கடவுள் ஒருவரே என்று இந்து மதத்தின் மேன்மையை உணர்த்தினார். இறைவன் படைத்த மனிதரிலே பலரகம், அந்த மனிதன் படைத்த இறைவனிலும் பலரகம். நாம ரூபமே நம்மில் வேற்றுமையாகும், அந்த நாம ரூபம் நீங்கிவிட்டால் தெய்வம் ஒன்றாகும்.
இறைவன் படுத்த மனிதரிலே பல ரகம். ஆன்மீக ஞானம் பற்றி பேசவும் கேட்கவும் சிறிதளவு ஞானம் வேண்டும் என்பதை ஞானம் கொண்டு நம் அனைவரும் அறிந்ததே. அந்த ஞானம் இல்லாத இந்த இரண்டு அணியும் இவ்வாதத்தின் முடிவில் ஆன்மீக ஞானம் பெறட்டும். விவேகானந்தர் ஒருமுறை கப்பலில் பயணம் செய்தார். அவருடன் இரண்டு பாதிரிமார்களும் பயணம் செய்தனர். அவர்கள் கிறிஸ்துவ மதத்தின் மேன்மையை கூறியும் இந்து மதத்தை இழிவுபடுத்தியும் பேசினர். உடனே சுவாமிஜி கோபத்துடன் அவர்களின் சட்டையை பிடித்து இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் கடலில் தள்ளிவிடுவேன் என்று மிரட்டினார். சுவாமிஜி தாச பக்தராக சீர்திருத்தவாதியாக என பல முகங்கள் கொண்டவராயினும் அனைத்து உணர்வையும் சேர்த்து நின்றது அவரது இறை உணர்வே. சுவாமிஜி ஒவ்வொரு மனிதனிலும் தெய்வத்தை தான் பார்த்தார். நீ பாவி அல்ல, தெய்வம் என்று உயர்த்தினார். அயல்நாடு செல்வதற்கு முன் இந்தியாவை நேசித்த சுவாமிஜி அயல்நாடு சென்று திரும்பியதும் இது ஒரு புண்ணிய பூமி, இங்கு தூசி கூட புனிதம் என்று கூறி தன் ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தினார். எனவே சுவாமிஜியின் வழியில் பிஞ்சி நிற்பது ஆன்மீக சேவையே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். அப்பப்பா சிங்கத்தோட சுபாஷ், அருமையான பேச்சு, ஆணித்தரமான கருத்துக்கள் சுபாஷ், உண்மையிலே சபாஷ். சுவாமிஜியை உலகிற்கு அடையாளம் காட்டியது அவரது ஆன்மீக கருத்துக்கள். உண்மைதான், ஒவ்வொரு மனிதனையும் தெய்வமாக கண்டார். தாய் நாட்டை கூட புண்ணியத்தலமாக போற்றினார். முடிவாக ஒரு பாட்டு, அற்புதம் அற்புதம். இந்த கருத்துக்கள் அவரது அணிக்கு யானையளவு பலத்தை தந்திருக்கு. சுபாஷ் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுதான். நல்ல துவக்கம், நல்ல வாதம். அடுத்த அணியினரான தேசபக்தி தான் விஞ்சி உள்ளது என்று வாதம் செய்ய துர்காச்சரன் அணித்தலைவரை அழைக்கிறேன். உங்கள் பெயரிலேயே துர்கை இருக்கிறாள். உங்கள் அணிக்கு வெற்றி சேர கருத்துக்களை அள்ளி வீசுங்க. வாங்க வாங்க. அவைக்கு என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, சுபாஷுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருதி போல இருக்கு. என்ன பேசுறோன்னு தெரியாமலேயே எங்க அணிக்கு சாதகமா பேசிட்டாரு. தேங்க்ஸ் சுபாஷ். சுவாமிஜியை உலகிற்கு அடையாளம் காட்டியது சர்வ சமய பேரவை தான். இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் பாரத நாட்டின் சார்பாகத்தான் அப்பேரவையில கலந்துகிட்டாரு. பழமையான கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் சிறந்த பாரத நாட்டை சேர்ந்தவன் என்றுதான் அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. தன் தாய் நாட்டை அடையாளம் சொன்ன அவரே பின்னாளில் நம் நாட்டிற்கும் அடையாளமானார். எங்களுக்கு ஆன்மீக ஞானம் இல்ல, முதலே உங்களுக்கு தேசபக்தி இருக்கானவர்களே நீங்களே சொல்லுங்க, இவங்களுக்கு தேசபக்தி இருக்கா? நீ இந்தியாவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் விவேகானந்தரை படியுங்கள். இத நான் சொல்லல, ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இந்த இரண்டு அணிகளும் இங்க பேச வந்துட்டாங்க. சுபாஷ் தம்பி அயல்நாடு சென்று திரும்பியதும் தன் தாய் நாட்டை வீழ்த்து வணங்கினார் சொன்னியே, அது அவரது தேசபக்தியை தான் காட்டுது. புரிஞ்சுக்க, சுவாமிஜிக்கு இருந்ததோ தேசாத்ம போதம், அதாவது நாட்டையே தாமாக உணர்வது, அதற்கு சேவை செய்வது. சுவாமிஜியின் இளம் சிங்கங்கள் அல்லவா நாம். சுவாமிஜியின் வழியில் விஞ்சி நிற்பது தேச சேவையே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரியான பதிலடி. என்ன கதை பேசுறீங்க? நாடு இல்லாம மாநாடு எங்க நடக்கும்? நாட்டை தெய்வமாக போற்றினார் சுவாமிஜி. பல விடுதலை போராட்ட வீரர்கள் இவரது வளராற்றை படித்து விட்டுத்தான் தேச விடுதலைக்கு பாடுபட்டார். அப்பப்பா புல்லரிக்குது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மூலவர் என்றால் சுவாமி விவேகானந்தர் உற்சவ மூர்த்தியாக வீதி வீதியாக வலம் வந்தார். அருமையான கருத்து சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆனா ஆன்மீக சேவை, தேச சேவை இரண்டையும் தாண்டி ஜீவ சேவை தான் பெருசுன்னு பேச
எஸ் குணஸ்ரீ அணித்தலைவரா ரெடியாயிருக்காங்க. பல முறை மேடை பேச்சுகளில் நம் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க குணஸ்ரீ வாங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பான வணக்கம். ஓ சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறித்தள்ளுங்கள். இவர்கள் இன்றும் ஆடுகளாகத்தான் இருக்கிறார்கள், அதான் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறார்கள். நடுவர் அவர்கள் குழம்பி போயிருக்காரு. நடுவர் அவர்களே என் பேச்சை கேட்டு தெளிவு பெறுங்க. என்னவோ சிக்காகோ மாநாடு பற்றி இவர்கள் மட்டும் தான் பேசுவாங்களா? நாங்க பேச மாட்டோமா? பேசுங்க குணஸ்ரீ பேசுங்க. இம்மாநாட்டின் வெற்றிக்கு காரணம் அவரது ஆன்மீக கருத்துக்களே அப்படின்னு அவங்களும் தேசபக்தி தான் காரணம் என்று இவங்களும் கதவிடுறாங்க. இது இல்லங்க வெற்றிக்கு காரணம் Sisters and Brothers of America என்ற ஒரு வரி உலக மக்கள் அனைவரையும் தன் சகோதர சகோதரிகளாக பார்த்த விவேகானந்தரின் மனிதநேயம் தான் அவரின் வெற்றிக்கு காரணம். சர்வ சமய பேரவையில் வெற்றி பெற்ற அன்று இரவு பெரிய செல்வந்தர் வீட்டில் விருந்தினராக சுவாமிஜி தங்கினார். அவருக்கு அளிக்கப்பட்ட உயர்தர மத்தியில் அவரால் படுக்க முடியவில்லை. குளிரிலும் பனியிலும் உட்கார இடமில்லாமல் தவிக்கும் தன் நாட்டு ஏழைகளை எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்து சுவாமிஜி தரையில் படுத்து உறங்கினார். அவர் நினைவு எப்போதும் ஜீவ சேவையில் தான் இருந்தது. ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. நாளும் மனித கடவுளை நாம் பூஜை செய்வோமே, அதில் நாம ரூப பேதம் நீங்கி வாழ்ந்திடுவோமே. ஜீவன் எல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. ஆன்மீக விழிப்புணர்வு நாட்டுப்பற்று இதெல்லாம் தேவைதான் இல்லன்னு சொல்லல. ஆனால் சோற்றுக்கே வழி இல்லாமல் பட்டினி கிடக்கும் மனிதனிடம் போய் உங்கள் பிரச்சாரங்களை செய்வீர்களா? இதை சுவாமிஜியே கேட்கிறார். எனது நாட்டின் தெரு நாய் உணவில்லாமல் இருக்கும் போது அதற்கு உணவிடுவதே என் மதம் என்று சுவாமிஜி சொல்லியிருக்கார். இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்துதானே இந்த பட்டிமன்ற மேடையை நடத்துறீங்க? ரெண்டு நாள் பட்டினி போட்டா எல்லாரும் எங்க அணில சேர்ந்துருவீங்க? மக்கள் சொண்டே மகேசன் தொண்டே என்று கூறி சுவாமிஜியின் சேவையில் விஞ்சி நிற்பது ஜீவ சேவையே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அப்பப்பா சிங்கத்தோட கர்ஜனை இப்படித்தான் இருக்கும் போல. குணஸ்ரீயின் வாதத்திலையும் உண்மை இருக்கு. மக்கள் சேவையே மகேசன் சேவை. மனிதன் இல்லாம நாடு மதம் எல்லாம் எப்படி வரும்? மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சுவாமிஜி பஞ்ச் டைலாக் சொல்லிட்டாரு. இனிமே சொல்ல என்ன இருக்கு? இருந்தாலும் மீண்டும் ஒவ்வொரு அணியினரும் தன் கருத்தை நிலைநாட்ட மீண்டும் வராங்க. அவங்க சொல்றதையும் கேட்போம். இதோ ஆன்மீக என்ற அணி சேவை என்ற அணியிலிருந்து கார்த்திகேயன் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க கார்த்திகேயன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கங்கள். நான் நேரா பாயிண்ட்டுக்கே வரேன். ஐயா பால் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கேன் தம்பி. அந்த பாலின் ஆயுள் காலம் ஒரு நாள் தான், அப்புறமா கெட்டு போயிடும். ஆனா அந்த பாலை உர ஊத்தினா தயிராக மாறும். அந்த தயிரின் ஆயுள் காலம் இரண்டு நாட்கள். அந்த தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயின் ஆயுள் காலம் ஐந்து நாட்கள். அந்த வெண்ணெயை காய்ச்சணும்னா நெய் வரும். அந்த நெய்யின் ஆயுள் காலம் பல நூறு ஆண்டுகள். கார்த்திகேயன் ஏதாவது பால் பண்ண வச்சு நடத்துறீங்களா? பால் தயிர் வெண்ணெய்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மனிதர்கள் பிறக்கும் போது பால் போல் தான் இருக்கின்றனர். நமக்கு வரும் பிரச்சனைகள் சவால்கள் வெற்றிகள் தோல்விகள் எல்லாம் நம்மை கடைஞ்சி காய்ச்சி பிறகு நெய் போன்ற ஆன்மீக நிலையை எட்ட செய்யும் என்று சுவாமிஜி கூறுவார். என்னால பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதுன்னு யூ டர்ன் போட்டா தயாராக இருக்கும் நீ
நீர் மோராகிடுவாய். நீர் மோறினாயல் அறநாள்தான், அதன் பிறகு நீர் மோர் நோமோர். ஆக மனித வாழ்வின் லட்சியமே அமரத்துவம் அடைவதே. விவேகானந்தாரை நினைந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம், தெய்வீக மனிதனின் இயல்பென்போம், தெய்வ தொண்டில் சிறஞ்சிடுவோம். விவேகானந்தாரின் நெறிணியில் நின்று ஆண்மையுடன் நாம் வாழ்ந்திடுவோம். விவேகானந்தாரை நினைந்திடுவோம், விவேக வழியில் வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். ஆஹா, பால் தயிர் வெண்ணெய் நெய், என்ன ஒரு ஆழமான கருத்து! எல்லோரும் அமர நிலையை அடைய வேண்டும், இதற்காகத்தான் சுவாமிஜி பாடுபட்டார். சரியாகத்தான் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருக்காங்க. தேச சேவையே விஞ்சி நிற்கிறது என்று வாதம் செல்ல வராரு ஆகாஷ். வெடியாக வெடிக்க போறாரு ஆகாஷ். அவருக்கு என் வணக்கங்கள். மைக்க கையில கொடுத்தா என்ன வேணா பேசுவீங்க, பாடுவீங்கள. நடுவர்களே, நீங்களே சொல்லுங்க, சுவாமிஜிக்கு ஆன்மீக சேவைதான் முக்கியம்னா, மற்ற துறவுகளை போல் ஓரிடத்துல உட்கார்ந்து ஞானம் பக்தி முக்தின்னு சொல்லிக்கிட்டு பேர்க்கலாம்ல, அப்படி செய்தாரா? இல்லையே, பருவராஜக கோலத்தில் நாடு முழுக்க சுற்றி வந்தார். எதனால்? தன் தேசத்தின் மேல் உள்ள பற்றால். இந்த உலகில் புண்ணிய பூமி என்று ஒன்று இருக்குமானால் அது பாரத பூமி தான் என்கிறார் சுவாமிஜி. இவர்களை போல் சில முட்டாள்கள் இருக்குத்தான் செய்கிறார்கள். இந்திய மண்தான் என் சொர்க்கம், இந்திய நலம்தான் என் நலம். இது சுவாமிஜியின் அருள்வாக்கு. இவை செவிடர்களின் காதுகளுக்கு கேட்கட்டும். இதோ புதிய நாளின் விடியல் தோன்றிவிட்டது. இந்தியா இன்னும் 50 ஆண்டுகளில் சுதந்திர நாடாக மாறும் என்று 1897 சுவாமிஜி கூறினார். சரியாக 50 வருடம் கழித்த 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். அவர் ஒரு தீர்த்த தரசி. அவரது மூச்சு பாரத தேசத்தான் உள்வாங்கியது என்று கூறி சுவாமிஜியின் சேவையில் டிஞ்சி நிற்பது தேச சேவையே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகாஷ், அருமையான வாதம். துறவினா மரத்தடியில உட்காராம ஏன் நாட்டையே சுத்தி வந்தாரு? சரியான கேள்வி, சிந்திக்கணும். ஏங்க, எல்லாரும் காது கொடுத்து கேட்டீங்களா? ஆகாஷ், உங்க பேச்சு வேற மாதிரி வேற மாதிரி. அடுத்த ஜீவ சேவை அணியிலிருந்து கீர்த்திவாசன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். வாங்க கீர்த்திவாசன். அனைவருக்கும் வணக்கம். 1898 கல்கத்தாவில் பரவியது பிளேக் என்னும் கொடிய நோய். பலர் அந்த நோயால் உயிரிழந்தனர். அந்த நோயாளிகளுக்கு சேவை செய்ய யாருமே முன்வரவில்லை. ஜீவ சேவையே சிவசேவை என்று தன் தொண்டர்களுடன் சுவாமிஜி கல்கத்தா தெருக்களை சுத்தம் செய்தார். நோயாளிகளை தொட்டு சிகிச்சை செய்தார். இப்பதானே கொரோனா நிவாரணம் எல்லாம் நாம செய்யறோம். ஆனா சுவாமிஜி அப்பவே ஜீவ சேவைக்கு தான் முதலிடம் தந்தார். ஒரு இளைஞன் சுவாமிஜியிடம், நான் நீண்ட நேரம் ஜபம் தியானம் பூஜை செய்கிறேன், ஆனால் என்னால் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. எனது அறையின் கதவு ஜன்னல் இவற்றை சாத்திக் கொண்டு தியானத்திற்கு அமர்ந்தாலும் மன அமைதி கிடைக்கவில்லை. எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டினார். உடனே சுவாமிஜி, என் மகனே, முதலில் உன் அறையின் கதவு ஜன்னல்களை திற, உன் பார்வையை சுழலவிடு, வெளியில் வா, உன்னை சுற்றியுள்ள ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய், பசியில் வாடுவோருக்கு உணவு கொடு, அறிவில்லாதவர்களுக்கு அறிவு கொடு. உனக்கு என் அறிவுரை இதுதான். உனக்கு மன அமைதி வேண்டுமானால் ஜீவ சேவை செய். இப்ப என்ன சொல்றீங்க?
சுவாமிஜியின் சேவையில் விஞ்சி நிற்பது ஜீவ சேவையே என்று தீர்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்திவாசன் பேச்சிலையும் நியாயம் இருக்கு. ஜீவ சேவையே சிவசேவை. சுவாமிஜியின் பிளேக் நிவாரண பணிகளை யாரும் மறுக்க முடியாது. சுவாமிஜியின் பாதையில் அவரது சீடரான சகோதரி நிவேதிதையும் ஜீவ சேவை செய்தார். எல்லாருடைய வாதத்தையும் இப்ப கேட்டோம். இப்ப தீர்ப்பு சொல்ற கட்டத்துக்கு வந்திருக்கோம். சுவாமிஜி மனிதர்களை உருவாக்குவதே என் பணி என்றார். அன்பு, தூய்மை, உண்மை, தன்னலமென்மை, விடாமுயற்சி, பொறுமை, துணிச்சல் ஆகியவற்றை கொண்டு முழு ஆளுமையுள்ள மனிதனை உருவாக்க ஜீவ சேவை செய்தார். தனி மனித முன்னேற்றத்தால் சமூக முன்னேற்றம், விடுதலை, நாட்டு முன்னேற்றம், பெண் கல்வி, பெண் உரிமை, உழைக்கும் வர்க்கத்தினர் முன்னேறுதல் என தேச சேவையும் செய்துள்ளார். இதை எல்லாம் தாண்டி நீங்க எல்லாரும் பாட்டு பாடுனீங்களே, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நான் பாட்டு போட பாரு, நீங்க எல்லாரும் கேளுங்க. மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன், பாரத தாய் பெற்ற மகன், பண்பாட்டில் சிறந்த மகன், வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ. மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன், மரணமற்ற பிறப்பற்ற எல்லையிலான்மானி, மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்துவிடும். உண்மையிலே நீ, உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழு உருணி, குரல் கொடுத்து புதுயுகத்தை அழைத்திடுவாயே. மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் என்று ஆன்மீக வளர்ச்சிக்கும் பாடுபட்டார். சுவாமிஜியின் வாழ்வில் எல்லா விதமான சேவைகளுமே விஞ்சி உள்ளது. இதில் உயர்வு தாழ்வு கிடையாது. எல்லா சேவைகளுமே உள்ளடங்கியது சுவாமிஜியின் உயர்ந்த தீர்ப்பு என்று நான் சொல்கிறேன். எங்களை விட வயதில், அறிவில், அனுபவத்தில் சிறந்த சுவாமிஜிக்கள் இங்கே இருந்தாலும் என் அறிவுக்கு எட்டிய வகையில் இந்த தீர்ப்பை நான் சொல்கிறேன். இதற்கு மாற்று கருத்து ஏதேனும் இருந்தால் சுவாமிஜி பெருமக்கள் எங்களுக்கு அறிவுரை வழங்கி நல்வழிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, நான் சில கருத்துக்களை இங்குள்ள என் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க குணஸ்ரீ, சொல்லுங்க. சுவாமிஜியின் சேவைகள் பற்றி நாம் அனைவரும் இங்கு பேசினோம். சுவாமிஜியின் சேவைகளை மேடையில் பேசினால் மட்டும் போதாது, நம் போன்ற இளைஞர்கள் செயலில் இறங்க வேண்டும். கல்வி, 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 இதுவே இன்றைய தேவை. நாம் நன்றாக படித்து சுய முன்னேற்றம் காண்போம். நம் பெற்றோரை அரவணைத்து குடும்ப முன்னேற்றம் காண்போம். நம் வீடுகளுக்கு அருகில் உள்ள எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து சமூக முன்னேற்றம் ஏற்படுத்துவோம். சுவாமிஜி வலியுறுத்திய உண்மை, தூய்மை, தன்னலமின்மை மூன்றையும் நம்மில் வளர்த்து நாட்டின் முன்னேற்றம் அடைவோம். இப்பரந்த உலகம் நமக்காக காத்திருக்கிறது. சொர்க்கமும் நரகமும் இங்கேயே இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்தில் நுழைவு இலவசம், நரகத்தில் நுழைய கட்டணம் தேவை. ஆம், சூதாட பணம் வேண்டும், மது அருந்த பணம் வேண்டும், ஆடம்பரமாய் வாழ பணம் வேண்டும், சிகரெட் புகைக்க பணம் வேண்டும், சண்டை செய்ய பணம் வேண்டும், பாவச் செயல்களோடு பயணம் செல்ல பணம் வேண்டும். ஆனால் அன்பு காட்ட பணம் தேவையில்லை, கடவுளை வணங்க பணம் தேவையில்லை, சேவை உணர்வுக்கு பணம் தேவையில்லை, விரதம் இருக்க பணம் தேவையில்லை, மன்னிப்பு கோர பணம் தேவையில்லை, அமைதியாய் வாழ பணம் தேவையில்லை, ஒற்றுமையுடன் வாழ பணம் தேவையில்லை. நீ பணம் கொடுத்து நரகத்தை விரும்புகிறாயா, இலவசமான சொர்க்கத்தை விரும்புகிறாயா?
சிந்தியுங்கள், இவ்வுலகையே சொர்க்கமாக மாற்றுவோம். இரண்டு கைகள் இணைந்து விட்டால் அனைவருக்கும் தான் எதிர்காலம். சிங்கங்களே விழித்தெழுங்கள், புதிய உலகம் நமக்காக. நன்றி, வணக்கம். ஆம், அன்பால் இணைவோம், உலகை வெல்வோம். நன்றி. தற்பொழுது நமது மழலை செல்வங்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்ததாக தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர் திரு ராகேஷ் அவர்கள். அடுத்தது செல்வன் தனுஷ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை மேடை ஏறும் பொழுதும் நம்மை மகிழ்விக்க மறவாத நம் மழலை செல்வங்கள், சுவாமிஜியின் சேவையில் விஞ்சி நிற்பது எது என்பதன் அடிப்படையில் சுவாமிஜியின் முப்பரிமாணங்களையும் நமக்கு எடுத்துரைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 100 இளைஞர்களில் ஒருவராக வேண்டுமா என்ற எதிர்பார்ப்புடன் கூடிய கேள்வியினியை தலைப்பாக கொண்டு அதன் மீது நமது பதில்களையும் கருத்துக்களையும் வழங்க வருகிறார் நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு விஜயகுமார் அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெய் ராமகிருஷ்ணா. தவ திரு செயலர் சாமிஜி அவர்களுக்கும் ஏனைய சாமிஜி பெருமக்களுக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மற்றும் சுவாமிஜி ஜெயந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துறவி வேந்தரும் உண்மை அறிவு இன்ப வடிவமாகிய எல்லா துயரங்களையும் போக்கும் வல்லமை பெற்ற விவேகானந்த ரிஷியை வணங்குகிறேன். 100 இளைஞர்களை தாருங்கள், உலகத்தையே
புரட்டி போடுகிறேன், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட 100 இளைஞர்களை நாம் எவ்வாறு பெறுவது, எவ்வாறு உருவாக்கி கொள்ளலாம், இதுதான் நம்மளோட இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக். சரி, சுவாமி விவேகானந்தர் ஏன் 100 இளைஞர்களை கேட்கிறார்? சுவாமிஜியின் பரிவராஜக வாழ்க்கையின் போது இந்தியாவின் நிலையை உணர்ந்து கொள்வதற்காக சுவாமிஜி இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டார். பயணம் மேற்கொண்ட போது மக்கள் வறுமையில் பட்டினியால் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு தன்னிலையை மறந்து அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் சுவாமி விவேகானந்தர் மிகவும் துயரம் அடைகிறார், அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறார். அதே வேளையில் செல்வ செழிப்போடும் இயற்கை வளத்தோடும் பழைய பாரதம் உன்னதமாகவும் மகத்துவமாகவும் வாழ்ந்து வந்த நிலையை ஒப்பீடு செய்து பார்க்கிறார். நம் பாரதமும் பாரத மக்களும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை மீண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவர் இளைஞர்களை கேட்கிறார். அடுத்து எதுக்கு குறிப்பாக சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களை கேட்கிறார்? மேலோட்டமாக பார்த்தால் அவர் ஒரு இளைஞர் என்பதற்காக அவ்வாறு கேட்டிருக்கலாம். இரண்டாவது, சுவாமி விவேகானந்தர் பாரத மக்கள் படும் துயரத்தை கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக படித்தவர்கள் செல்வந்தர்கள் என்று அனைவருடனும் உதவி கேட்கிறார். ஆனால் அனைவரும் இவர் ஒரு சிறந்த ஞானி மகான் என்று பாராட்டினார்களே தவிர அவர் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அதோடு நின்றுவிடவில்லை, தொடர்ந்து முயற்சி செய்கிறார். இந்த நாட்டு மக்களுக்கு எப்படியாவது உதவி செய்துவிட வேண்டும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் தொடர்ந்து முயற்சி செய்கிறார். ஒரு இளைஞராக அவர் இந்த முயற்சியில் பெற்ற ஆற்றல் அவரை இளைஞர்கள் மீது நம்பிக்கை கொள்ள செய்கிறது. துன்பத்தில் உள்ளவர்களுக்கு தோள் கொடுத்து உதவ இளைஞர்களால் மட்டுமே முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களை கேட்கிறார். அடுத்ததாக இளைஞர்களின் ஆற்றலை செயல்திறனை உணர்ந்தார் சுவாமி விவேகானந்தர். அதனால் இதற்கு முன்பு யாரும் இளைஞர்களின் மீது வைத்திராத நம்பிக்கையை சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள் மீது வைத்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். இளைய தலைமுறையிடமே எனது நம்பிக்கை இருக்கிறது, சிங்கக்குட்டிகளைப் போல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு காண முடியும் என்று வீரமுழக்கமிடுகிறார் இளைஞர்களை பார்த்து. அந்த மகானின் மகத்துவ வார்த்தைகளில் சொற்களில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதனால்தான் விவேகானந்தரை படிக்கும்போது எனது தேசப்பற்று 1000 மடங்காக அதிகரித்தது என்கிறார் மகாத்மா காந்தி. இதை சொல்கிறது நம்ம தேச பக்திக்கெல்லாம் ஒரு உதாரணமாக நினச்சிட்ருக்க மகாத்மா காந்தி சொல்கிறாரு, நான் சுவாமி விவேகானந்தரை படிக்கும்போது எனது தேசபக்தி 1000 மடங்காக அதிகரித்தது என்று சொல்கிறார். இந்த நம்பிக்கையோடு நான் எனது தலைப்புக்குள் செல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் எப்படிப்பட்ட இளைஞர்களை கேட்கிறார்? அவர் ஏதோ 100 இளைஞர்களை கேட்கவில்லை, அவர் அவர்களை ஒரு சில தகுதிகளோடு கேட்கிறார். சுயநலமற்ற வலிமையான இளைஞர்கள், 1, சுயநலமற்ற வலிமையான இளைஞர்கள், 2, தீவிரமாக விடாமுயற்சியுடன் வேலை செய்யும் கைகள், 3, தன்னம்பிக்கை படைத்த உறுதியான அதே வேளையில் ஏழை மக்களுக்காக கண்ணீர் வடிக்கும் இதயம் கொண்ட இளைஞர்கள், 4, தூய்மை பொறுமையுடன் சிந்தனை சொல் செயல், சிந்தனை சொல் செயல் மூன்றும் ஒன்றுபட்டு நிற்கும் இளைஞர்கள். இந்த ஒரு 4 தகுதிகளோடு அந்த இளைஞர்களை கேட்கிறார். ஏதோ ஒரு 100 இளைஞர்களை கேட்கவில்லை, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், அதில்
எதிர்த்து நிற்கும் ஒரு வீரனின் மனைவி தான் நமக்கு வேண்டும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் உங்களை நெருங்க விடாதீர்கள் என்கிறார். நமக்குள் எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது, நம்மால் எதையும் சாதிக்க முடியும், சுயநலமற்று இருங்கள் என்று இளைஞர்களை பார்த்து கர்ஜிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சர்வமத சமய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா செல்கிறார். அங்கு சென்ற பின்புதான் தெரிகிறது மாநாடு நடக்க இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு பதிவு செய்வதற்கான காலமும் முடிந்துவிட்டது என்று அங்கு சென்ற பின்னு தான் தெரிகிறது. சுவாமிஜியின் கையில் இருப்பதோ சொற்ப அளவு பணம் தான் இருக்கிறது. 2 மாத காலம் அந்த பணத்தை வைத்து கொண்டு அங்கு தங்கவோ அல்லது உண்ணவோ முடியாது. ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் தளர்ந்து விடவில்லை. பக்கத்து நகரில் விலைவாசி சற்று குறைவாக இருக்கும் என்பதை கேள்விப்பட்டு அங்கு செல்கிறார். இரவில் ரயில் பெட்டிகளில் படுத்து உறங்குகிறார். கடும் குளிரில் உடம்பை நடுங்க வைக்கும் கடும் குளிரில் கடும் இன்னல்களை அனுபவிக்கிறார். உணவு இல்லை, தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, தங்க இடம் இல்லை. ஆனாலும் சுவாமி விவேகானந்தர் தனது நம்பிக்கையை விடவில்லை. ஏன் விடலை அப்படின்னா அது ஒரு சுயநலம் இல்லாமல் எடுத்திருக்க ஒரு முயற்சி. அதனால் அவர் சுவாமி விவேகானந்தர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் நம்பிக்கையை விடவில்லை. இந்த நிலையில் குரு மகாராஜின் அருளால் சுவாமி விவேகானந்தர் ஜேஎச் ரைட் என்பவரை சந்திக்கிறார். ஜேஎச் ரைட் சுவாமி விவேகானந்தரை சர்வமத மகா மாநாட்டில் கலந்து கொள்ள சொல்கிறார். ஆனால் சுவாமி விவேகானந்தர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு என்னிடம் பரிந்துரை கடிதம் இல்லை என்கிறார். அதற்கு ஜேஎச் ரைட் இவ்வாறு பதில் கூறுகிறார். சுவாமிஜி, உங்களிடம் பரிந்துரை கடிதம் கேட்பது சூரியன் ஒளி வீச அனுமதி கேட்பது போல் அப்படின்னு சொல்லி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். சுவாமி விவேகானந்தர் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். சர்வமத மகா மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் இந்தியர்களை காட்டு மிராண்டிகள் என்று எண்ணிக்கொண்டிருந்த முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டிருந்த உலகத்திற்கு இந்தியாவின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவே உன் மீது நம்பிக்கவை, ஒவ்வொரு நிலையிலும் உன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்து என்பேன் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இவ்வாறான சுயநலமற்ற தன்மையால் தனது வலிமையை வெளிப்படுத்துகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ரஞ்சித் சிங் என்ற ஒரு இளைஞர், அவர் தனது 22வது வயதில் ஒரு ஆசிரியராக சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கு தொடக்கப்பள்ளிக்கு ஆசிரியராக செல்கிறார். அங்கு சென்ற பின்புதான் தெரிகிறது அந்த பள்ளி ஒரு மாட்டுத் தொழுவத்திற்கும் சேமிப்பு கிடங்கிற்கும் இடையில் ஒரு பாலடைந்த நிலையில் இருக்கிறது. அன்று முடிவு செய்தார் ரஞ்சித் சிங், மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும், கற்றலில் கற்பித்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து தன்னலமற்று தொடர்ந்து முயற்சி செய்கிறார். 9 வருட கடும் உழைப்புக்கு பின்னர் 2020ஆம் ஆண்டு சர்வதேச சிறந்த ஆசிரியர் என்ற விருதை பெறுகிறார். இந்த போட்டியில் உலகத்திலிருந்து சுமார் 12,000 ஆசிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள். 12,000 ஆசிரியர்களில் முதல் இடத்தை பெற்று வெற்றி பெறுகிறார். அது மட்டுமில்லை, பரிசுத் தொகையாக 1 மில்லியன் அமெரிக்க டாலரை பெறுகிறார். அது இந்திய மதிப்பில் 7,30,00,000 ரூபாய் ஆகும். அவர் இந்த பணத்தை தனக்காகவோ தனது குடும்பத்திற்காகவோ வைத்து கொள்ளவில்லை. தன்னுடன் போட்டியில் பங்கு பெற்ற இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் 10 ஆசிரியர்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுத்து இந்தியாவின் கொடையை உலகிற்கு நிலைநாட்டினார். இதுதான் சுவாமி விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்களில் ஒருவராவதற்கு முதல் தகுதி.
நூறு இளைஞர்களாக வருவதற்கு சுவாமி விவேகானந்தர் கேட்கும் இரண்டாவது தகுதி தீவிரமாக விடாமுயற்சியுடன் வேலை செய்யும் கைகள். ஓ வீரனை, எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல் என்று முழங்குகிறார். உயர்ந்த லட்சியத்தை கொண்டிரு, மரணம் வருவதோ உறுதி, ஆனால் இறப்பதற்கு முன்பு மேலான லட்சியத்தை கொண்டிரு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தீவிரமான இடைவிடாத முயற்சியின் பலனாகத்தான் சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்த நடராஜ் என்பவர் கிரிக்கெட் போட்டியில் சாதனை படைத்து உலகை திரும்பி பார்க்க வைத்தார். உங்களில் எத்தனை பேர் உங்களுக்கான லட்சியத்தை நிர்ணயித்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், கல்வி, மருத்துவம், சேவை, ஆன்மீகம், விவசாயம், இப்படி எதுவாகனாலும் இருக்கலாம். ஆனால் அந்த லட்சியங்கள் அதுக்கான முயற்சி வந்து கடைசியாக சுவாமி விவேகானந்தர் கேட்ட நூறு இளைஞர்களில் ஒருவராக வருவதற்கான முயற்சியாகவே இருக்க வேண்டும். நூறு இளைஞர்களாக ஒருவராக வருவதற்கு சுவாமி விவேகானந்தர் கூறும் மூன்றாவது தகுதி தன்னம்பிக்கை படுத்த உறுதியான, அதே வேளையில் ஏழைகளுக்காக கண்ணீர் வடிக்கும் இதயம் கொண்ட இளைஞர்களை கேட்கிறார். ஏழைகளின் மீது அன்பு காட்டு, அன்புதான் ஒரே வழிபாடு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். சிகாகோ சர்வமத மாநாட்டில் கலந்து கொண்டு முதல் நாள் உரையை முடித்த போது சுவாமி விவேகானந்தர் உலக அளவில் புகழை அடைந்தார், புகழின் உச்சத்தை அடைந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அந்த புகழால், அந்த பெருமையால் மகிழ்ச்சி அடையவில்லை. அந்த நிலையிலும் அவரது கண்களில் எழுந்ததெல்லாம் இந்தியாதான். வறுமையிலும் துயரத்திலும் ஓடும் இந்திய மக்கள் ஒரு பக்கம், அமெரிக்காவின் செல்வ செழிப்பு மறுபக்கம் என ஒப்பீடு செய்து பார்க்கிறார். ஆதிபராசக்தியிடம் சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு வேண்டுகிறார். அம்மா ஆதிபராசக்தி, பேரும் புகழும் எனக்கு எதற்கு? இந்த ஆரவாரத்தை வைத்து நான் என்ன செய்வது? இந்திய மக்களுக்கு நான் எப்படி உதவி செய்வது என்று அந்த நிலையிலும் கண்ணீர் வடிக்கிறார். அவரது தியாகத்தால் தான் ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மடம் உருவானது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இன்று மடம் மற்றும் மிஷனால் பயன்பெறுகின்றனர். நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆர்வம்தான் தேசபக்தி என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வெற்றி பெற வேண்டுமானால் இடைவிடாத சங்கல்பமும் தீவிர சங்கல்பமும் உங்களிடம் இருக்க வேண்டும். நான் கடலையே குடித்து விடுவேன், எனது சங்கல்பத்தால் மலைகளே தூளாகிவிடும் என்கிறான் இடைவிடாது பாடுபடுபவன். அத்தகைய சங்கல்பத்தை பெறுங்கள், கடினமாக ஒழியுங்கள், உன் லட்சியத்தில் வெற்றி அடைவார். அப்படிப்பட்ட ஒருவராகத்தான் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அருணிமா சின்கா என்ற பெண்மணியை நான் பார்க்கிறேன். 2011 வருடம் 23 வயதுடைய அருணிமா சின்கா என்ற பெண் தனது வேலை நிமித்தமாக ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு வந்த 4-5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் அவரது கழுத்தில் உள்ள தங்க சங்கிலியை பறிக்க முயல்கிறது. ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் இடைவிடாது அவர்களை எதிர்க்கிறார். ஆனால் நிலைமை கைமீறி போகிறது. ஓடும் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்த ரயிலில் அடிபட்டு பக்கத்தில் உள்ள ரயில்வே ட்ராக்கில் தூக்கி வீசப்படுகிறார். அவர் அன்று இரவு முழுவதும் அங்கேயே கிடக்கிறார். சிறிது நேரம் கழித்து உணர்வு வருகிறது. சுதாரித்து கொண்டு காலை எடுப்பதற்குள் அவரது இடது காலின் மீது ஒரு ரயில் ஏறி செல்கிறது. எலிகளும் பூச்சிகளும் அவரை கடித்து துன்புறுத்துகிறது. ஆனால் அதை அவர் உணர மட்டும்தான் முடிந்தது, எதுவும் செய்ய முடியவில்லை. மறுநாள் காலை பக்கத்தில் இருந்த கிராம மக்கள் தகவல் தெரிவித்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு சென்ற பின்புதான் தெரிகிறது அவருடைய இடது காலை வெட்டி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த அதிர்ச்சி, அந்த ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணும்போது கொடுக்கப்படும் அனஸ்தீசியா எனப்படும் மயக்க மருந்து அங்கு இல்லை என்பது அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான நேரமும் கிடையாது, வசதியும் கிடையாது.
அந்த பெண் தைரியமாக முடிவெடுத்தார், பரவாயில்லை அப்படியே எனது காலை வெட்டியெடுங்கள் அப்படின்ட்டு. சர்ஜரி முடிஞ்சது. இப்போ அடுத்த பிரச்சனை, ரயிலில் டிக்கெட் வாங்காததுனால டிடிஆருக்கு பயந்து அந்த பெண் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து விட்டார் அப்படின்னு ஒரு பக்கமும், தற்கொலைக்கு முயற்சி செய்து ஓடும் ரயிலில் இருந்து குதித்து விட்டார் அப்படின்னு இன்னொரு பக்கமும், சமூக வலைத்தளங்களும் மீடியாக்களும் அவரை ரொம்ப மனசளவில், ஏற்கனவே உடம்பளவில் காயப்பட்டிருந்தவங்கள மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ரயிலில் இருந்து தூக்கி எறியப்பட்ட போதும் அன்று இரவு அவரது காலின் மீது 49 ரயில்கள் ஏறி சென்றிருக்கிறது. சிறிது நாட்களுக்கு பிறகு இந்த அறிக்கை வருகிறது. அப்படி 49 ரயில்கள் ஏறி சென்ற போதும், அடிப்பட்ட இடத்தில் எலிகளும் பூச்சிகளும் கடித்து துன்புறுத்திய போதும், மயக்க மருந்து இல்லாமல் காலை வெட்டி எடுத்த போதும், தோண்டு போகாத அவள் இதற்கா தோண்டு போவாள், 2 வருடங்களில் எழுந்து நடக்க வேண்டியவள் 2 நாளில் எழுந்து நடந்தாள். அவ பெயர் 1000 வந்தாலும் அவர் தளர்ந்து போகவில்லை, எதையாவது சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். 2 வருட பயிற்சி கடும் உழைப்புக்கு பின்னர் 2013 மே 21 எகரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்தார். உலகிலேயே உடல் ஊனமுற்ற எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்த முதல் பெண் என்ற பெயரை அடைந்தார். உச்சியில் தேசிய கொடியை நிலைநாட்டியதுடன் தனது ரோல் மாடலான சுவாமி விவேகானந்தரின் சில புகைப்படங்களை வைத்து அங்கு மரியாதை செலுத்தினார். பின்னாளில் அவர் அளித்த பேட்டி ஒன்றில், நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் நமது உடலும் மனமும் செயல்படும், இறப்பது ஒன்றே வழியல்ல, தொடர்ந்து போராடுவோம் என்று உடலிற்கும் மனதிற்கும் சொல்லிக்கொண்டேன் என்கிறார். அதனால்தான் சுவாமி விவேகானந்தர், வலிமையுடன் இருங்கள், மனதை திடப்படுத்துங்கள், என்னால் எதுவும் செய்ய முடியும், இல்லை இல்லை என்று சொன்னால் பாம்பின் விஷம் கூட இல்லாமல் ஆகிவிடும் என்கிறார். அர்னிமா சின்காவை போல் இரும்பு போன்ற தசைகளும் எக்கை போன்ற நரம்புகளும் அனைத்திற்கும் மேலாக மன வலிமை கொண்டவர்களும் ஏழைகளுக்காக கண்ணீர் வடிக்கும் இதயம் கொண்டவர்களே சுவாமி விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்களில் ஒருவராக வருவதற்கு தகுதி படைத்தவர்கள். அடுத்ததாக, மனசாட்சிக்கு மாறாக நடக்காத தூய்மை பொறுமையுடன் சிந்தனை சொல் செயல் இவை மூன்றும் ஒன்றுபட்டு நிற்கும் ஒரு சிலரால் இந்த உலகை ஆட்டி வைக்க முடியும். ஆகவே நல்ல சிந்தனைகளால் உங்கள் மனதை நிரப்புங்கள், நல்ல சிந்தனை நல்ல செயலுக்கு வழிவகுக்கும். இதுவே சுவாமி விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்களுக்கான இறுதியான தகுதியாகும். சரி, 100 இளைஞர்களைத்தான் கேட்டார். அன்றும் சரி, சுவாமி விவேகானந்தரின் காலத்திலும் சரி, இன்றும் சரி, 100 இளைஞர்கள் கிடைக்கவே இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, 100 இளைஞர்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அங்கும் இங்கும் ஒரு சிலர் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால்தான் கல்வி மருத்துவம் தொழில்நுட்பம் முதற்கொண்டு அனைத்து துறைகளிலும் இந்தியா சொல்லும் அளவுக்கு ஒரு வெற்றியை அடைந்துள்ளோம். உலகமே கொரோனா நோய் தொற்றின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் உலகில் அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் 2 இடத்தில் இந்தியா இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து தடுப்பூசியை வளர்ந்த நாடுகளுக்கு கொடுக்க உலகம் அளவிற்கு வெற்றியடைந்துள்ளோம். இது போதாது, அன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சுவாமி விவேகானந்தர் 100 இளைஞர்களை கேட்டார். ஆனால் 100 என்பது முற்றுப்புள்ளி அல்ல. இன்றைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அட்சய பாத்திரத்திலிருந்து நாம் உணவு எடுத்தால் வருவது போல இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். தீர்க்க தரிசியான சுவாமி விவேகானந்தர் 3 விஷயங்களை கணித்து கூறியிருந்தார். அவற்றில் 2 நிறைவேறிவிட்டது, 3வது இனிமேல் தான் நிகழ வேண்டும். அது இதுவரை எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்தியா செல்வ வளத்துடனும் ஆற்றலுடன் மீண்டும் திகழும் என்பதாகும். சுவாமி விவேகானந்தரின் 3வது கணிப்பை நிறைவேற்றவும் அனைத்து துறைகளிலும் இந்தியா உலகிற்கு வழிகாட்டும் அளவிற்கு நாம் உயர்ந்த இடத்திற்கு செல்லவும் இளைஞர்கள் அதிக அளவில் தங்களை தயார்படுத்தி கொண்டு முன்வர வேண்டும். கோடிக்கணக்கில் இளைஞர்கள் இருந்தாலும் சுவாமிஜியின் அருளால் அவரது ஆசியால்
கருணையால் இங்கு அழைத்து வரப்பட்டு அவரது மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கும் அவரால் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நீங்களே சுவாமி விவேகானந்தர் கேட்ட 100 இளைஞர்களில் 100 இளைஞர்களாக வருவதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமிஜியின் 100 இளைஞர்களில் ஒருவராக திகழ ரஞ்சித் சிங் சிகால், அருணிமா சின்கா, நடராஜன் போன்ற வாழும் உதாரணங்களை கூறி சிறப்பான உரையினை வழங்கிய திரு விஜயகுமார் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக, இன்றைய சூழலில் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்கள் நமக்கு எவ்வாறு பயன்படுகின்றன என்ற தலைப்பின் மீது ஒளிப்பட காட்சிகளின் மூலமாக நம்மிடையே உரையாற்ற வருகிறார் தொழில்நுட்ப கல்லூரியின் விரிவுரையாளர் திரு அகிலன் அவர்கள். புனித மும்மூர்த்திகளின் ஆசைகளை வேண்டி அமர்ந்திருக்கும் தவத்திரு செயலாளர் சுவாமிஜி அவர்களுக்கும் அனைத்து சுவாமிஜி பெருமக்களுக்கும் இல்லத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் 3 கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பாரத தேசத்தில் எத்தனையோ முனிவர்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் தோன்றினாங்க. ஆனால் முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காட்டில் தவம் கிடந்தாங்க. அந்த தவம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கில், தன்னுடைய ஆன்மா வந்து முக்தி அடையணும் என்ற ஒரு நோக்கத்தில் வந்து தவம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த பாரத தேசத்தினுடைய மக்களுக்காகவும் இந்து மதத்தினுடைய பெருமைகளையும் வேதாந்த கருத்துக்களையும் இந்த உலகிற்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மிகப்பெரிய மகானாக இந்த உலகில் தோன்றினார், அவதரித்தார். அவருடைய 159வது ஜெயந்தி தின விழாவை நமது ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடிப்பட்டு வருகிறோம். அவருடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்கள் வந்து நேராக உட்காரணும், ஏன்னா அவ்வளோதான், ஒரு அரை மணி நேரத்தில் நான் முடிச்சிருவேன். எல்லாருமே எல்லா கருத்துக்களும் சொல்லிட்டாங்க. அவதாரங்கள்னு சொல்கிறோம், எப்பெல்லாம் அதர்மம் வந்து தலை தூக்குதோ அப்பெல்லாம் அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரங்கள் தோன்றுது. திரேதா யுகத்தில் ஸ்ரீராமரும் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரே கலியுகத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணராக இவ்வுலகில் அவதரித்தார். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதரித்ததை அந்த ஊரே மிகச் சிறப்பாக ஒரு விழாவாக அதை எடுத்து கொண்டாடி வருகிறார்கள். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய துறவி சீடர்கள் 16 பேர்கள், சுவாமி விவேகானந்தர் உள்பட. சுவாமி
स्वामीजी की वह पाती स्वामी विवेकानंद और मेपे और केवीर कड़वल नहीं पाती एव्वे ज्ञान अगर कट एलाटे स्वामीजी केक्रे पाती अद्क सर बदल को रामचंद्र दत्ता उरविनर विलियम मेस्टिंग कलूर मुदल्वर सुल्हें दक्षिणेश्वर नहीं भगवान श्री रामकृष्ण पांग काली पूजारियां अब आयरती नवंबर मासम सुरेंद्रनाथ मित्रा वीटल और फंक्शन और विवामीजी पड़ा नरेन स्वामी विवेकानंद नरेन अड़ा भगवान श्री रामकृष्णर अंत वि वांग भगवान श्री रामकृष्णर वो स्वामीजी पाता उड़न और अंत तंसूंग अब स्वामीजी पाता उड़े और मेपे और उयद एण वो गुरु महाराज वह तोन्ची स्वामीजी नरेन वह पाड़ सुल्हें और पाड़ा अड़न उड़े परवस नड़ परवस नई की पड़ा अब उड़े गुरु महाराज वह नरेन कूपार नहीं वह काली दक्षिणेश्वर वो सदन सुल्हार इवर को आच्चय पुदसा यार और परियवर वह दिडी नमला काली वर सुल अब मुदल मु पाक उमचंद्र दत्ता मुदल मु काली दक्षिणेश्वर कूटे कूटेपोन उड़े स्वामीजी और आनंद कणीर और स्वामीजी मन और आनंद कणीर वर्दा इत उलग आश मनि मना उन्नमारे और मनि ना वो एटर कंपा वो इन मनस एल ना वो सलूँ एल सकते हैं ना उन्हें कुकन अब अरे कोटे पड़ा स्वामीजी नरेन वो कूटे पड़ा अद कंटिन्यूवा स्वामीजी वो कड़वले वो नाण वे कड़वले वो नेर नम्बरमो नम्बर एप्डीमो अंतमारी कड़वले वो नेर काटा काली देवन अरले वो भगवान श्री रामकृष्ण वो स्वामी विवेकानंद काटार अं मुदल स्वामी विवेकानंद तुय आंमी गुरव भगवान श्री रामकृष्ण वो तन मनदार ऐटको गुरु महाराज वो तुट नोयपट सारदा वो अगले एल पणिवड़ी से तंडपुट नो अधिक स्वामीजी पेमे वह पाती दीक्षा को स्वामीजी गुरु महाराज वह पाती तनुला सकती नम्ब स्टूडेंट्स वो नया एल सकत आंमी सकती इत समुदाय वो स्वामीजी से मेपे और पणी और मकल वो पड़नों अगले मकल एव कष्टा नील अरी सेव पड़नों अ मेपे और पणिय वह स्वामीजी वो अलियन मूलम वो ओपड़ा आयरती एटूती एण्ती एट एप्रल पाती सारदा वो गये इतना अगे वो எல்லாமே சீடர்கள் எல்லாமே சுவாமிஜியுடைய மறைவுக்கு பிறகு இது நடக்குது எல்லாமே சீடர்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த கால கட்டத்துல நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு ஒரு நிமிஷம் மடம் எதுமே ஆரம்பிக்கல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவங்கள எல்லாம் பார்க்கறப்ப சாரதம்மாக்கு ரொம்ப ஒரு அழுக வந்திருது போய் குருமாராஜி கிட்ட போய் வேண்டறாங்க போய்ட்டு
குரு மகாராஜ் கிட்ட வேண்டறாங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களே இவ்வளவு துயரத்தை வந்து சந்திக்கிறாங்களே இத நீங்க பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க இவர்களுக்கு வந்து உங்களுடைய கருணை உங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து நீங்க வழங்கணும் ஏன்னா உங்களை எல்லாமே நம்பி வந்திருக்காங்க எல்லா சீடர்களும் துறவி சீடர்கள் எல்லாரும் உங்களை நம்பி வந்திருக்காங்க அப்படினு சாரதம்மா வந்து குரு மகாராஜ் கிட்ட வேண்டறாங்க சோ சுவாமிஜி வந்து அருள் கொடுக்கறாங்க குரு மகாராஜ் வந்து நமக்கு சாரதம்மா கிட்ட அருள் கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் தான் சுவாமிஜி சொல்றாரு அத இந்த ராமகிருஷ்ண ஏகத்தை வந்து தோற்றுவித்த சங்க ஜனனி அப்படினு சாரதம்மாவ நம்ம சுவாமிஜி வந்து சொல்றார் சோ குரு மகாராஜுடைய மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா रामकृष्ण इकम् सारदम्मा वह वाली नड़ा एल तुवी सीडर अतने पे तायों उलगत और अन्न सारदम्मा विंग नम्बर कन्याकुमर स्वामीजी वह ध्यान वह ईटा ये मकल वो मकल वह पाती मिपे वाड़क अरिया सर कल सैरले अमीजी वोना वह स्वामीजी वह पाती स्वामीजी अर अल्ड सतम क रोम विमी अल्ड सतम कीटी स्वामी विंजानंद तूक ओटर स्वामीजी अरल दिडी यारो विमी अल्ड मारे कीकदे अब पाक पाक स्वामीजी वो अल्दार ऐना चीन वो इंसिडेंट भूकम उणरकूर शक्ति वो स्वामीजी कट अंदर उलगत एंतुमें अणरकूर शक्ति वह स्वामी विवेकानंद भगवान श्री रामकृष्णर मुद्दा अंद कन्याकुमर अंद स्वामीजी वो ध्यान पड़े एल्तमें अम नम्बर मकल वो नल्क नम्बर बेस पड़ी तब एल वो नम्बर मिशन अब रामकृष्ण मठम नाती मठ तो वो नम्बर एना पणी आंमी पणी ओके अब हास्पिटल महत्व पण मठ अब रामकृष्ण मिशन वो एजुकेशनल कल कल पणि ओके अब सेवे पणि अदमारे स्वामीजी की वो ना कनवे गुरु महाराज वर् गुरु महाराज कनव कड़ वो मार पिना वह कई काटा ना वो कड़ वा पिनाड़े वा अदक पड़ा स्वामीजी சிக்காகோ வந்து போலாம் அப்படினே முடிவெடுக்கிறார் என்ன வச்சுக்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம வந்து சிக்காகோ வந்து கரெக்ட்டா போயிடு நம்ம அத இது பண்ண முடியுமா சென்றடி முடியுமா ஏன்னா அந்த அந்த கால கட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது குரு மகாராஜ் கிட்ட நம்மளுக்கு சரியான பதில் வரலையேன்னு எதிர்பார்த்து இருந்த நேரத்துல ஒரு நாள் இரவுல வந்து திடீர்னு வந்து குரு மகாராஜ் வந்து கனவுல சாமிஜினுடைய கனவுல வந்து என் பின்னடியே வா ना वो पिनाड़ी पड़े इप्ली सईग काटार अदक्रम नम्बर उलगपेट सर्व समय पेरव स्वामीजी उरे वो इंवी आंमी उलगत परेसाटीवर स्वामी विवेकानंदर उलगम पत्रिक आरमचा
அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் வந்து பார்த்தீங்கன்னா மடம் மற்றும் நிறுவனம் May 1, 1897 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இருக்கிற நம்ம மிஷினுடைய வேலூர் மட்டினுடைய கோயில் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய கோயில். ஏன்னா புதுசாக சில மாணவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ நம்ம எவ்வளோ பெரிய நிறுவனத்தில் நம்ம இருக்கோன்றத தெரிஞ்சுக்கணும். உலகம் ஃபுல்லாக நம்மளுடைய ராமகிருஷ்ண மிஷன் வந்து 214 மையங்கள் இருக்குது. அதில் இந்தியாவில் வந்து 163, அமெரிக்காவில் வந்து 14, தென் ருஷியான் சவுத் ஆப்ரிக்காவிலிருந்து 2 இருக்குது, பங்களாதேஷில் ஒரு 15 இருக்குது, தென் அர்ஜென்டினா, சைனா, ஃப்ரான்ஸ். ஸோ இது எல்லா இடத்துலையுமே, எல்லா வெளிநாட்டிலுமே நம்மளுடைய மடங்கள் வந்து இருக்குது. ஒவ்வொரு மடங்கள் வந்து வெளிநாட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைய சூழலில் நம்ம சுவாமிஜியினுடைய கருத்துக்கள் நமக்கு எப்படி பயன்படுதுன்னா, சுவாமிஜியினுடைய மிகப்பெரிய ஒரு கொட்டேஷனில் ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து என்னென்னா, தன்னம்பிக்கை. அதாவது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லைன்னு சொல்கிறார் சுவாமிஜி. எவ்வளோ பெரிய ஒரு வேர்ட்ஸ் பாருங்கள். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை, கடவுளே நேரில் வந்தாலும் நீ என்ன கேட்டாலும் ஒன்றா அதை உன்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா சுவாமிஜி சொல்கிற பழைய மதங்கள்லாம் தன் மீது நம்பிக்கை இல்லாதன்னு தான் வந்து பழைய மதங்கள்லாம் சொல்லுச்சு. நாத்திகன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதன்னு தான் நாத்திகன். ஆனால் சுவாமிஜி சொல்கிற புதிய மதங்க தன் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன் சொல்கிறார் சுவாமிஜி. இளைஞர்கள்கிட்ட வெற்றி பெற வேண்டுமானால் இடைவிடாத முயற்சியும் தீவிர சங்கல்பமும் வேண்டும்னு சொல்கிறார் சுவாமிஜி. வெற்றி பெற வேண்டுமானால் இடைவிடாத முயற்சியும் தீவிர சங்கல்பமும் வேண்டும். ஏன்னா ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுவாமிஜியினுடைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மலைகளையே தூள் தூளாக்கி விடுவேன், இந்த கடலையே குடித்து விடுவேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் இளைஞர்கள்கிட்ட இருக்கணும்னு சுவாமிஜி எதிர்பார்க்குறார். விஜயகுமார் சார் இளைஞர்களை பற்றி நிறைய சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வந்தால் கூட மனம் சோர்ந்து விடுறாங்க. ஒரு 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 டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டால் ஐயோ அவ்வளோதான் வாழ்க்கை போச்சு. ஒரு சின்ன சின்ன தோல்வியில் வந்தால் கூட தன்னுடைய மனசை வந்து நல்லா தைரியப்படுத்தி தன்னம்பிக்கையோடு ஒரு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு ஆற்றலும் ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் இருக்குதுன்னு சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அதனால் சொல்கிறார், தோல்விகளையும் சறுக்கல்களையும் கண்டு பயப்படாதீர்கள், நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்துள்ளீர்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. சுவாமிஜினுடைய ஐடியாஸ் பேஸ் பண்ணி ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லைஃப் பிளஸ் லவ் ஈக்குவல் ஹாப்பி. வாழ்க்கையில் அன்பு இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கும். அதுக்கு தான் சுவாமிஜினுடைய கொட்டேஷன், அன்பினால் கொண்டு வரப்படும் ஒவ்வொரு செயலும் என்ன வரும், ஆனந்தத்தையே கொண்டு வந்தே தீரும். லைஃப் மைனஸ் லவ் ஈக்குவல் டு சேட். எங்கே வந்து அன்பு இல்லையோ அங்கே சோகம்தான். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப ப்ளஸ் லவ்வும் மைனஸ் லவ்வும் கேன்சல் ஆகிடுது, அப்போ 2 லைஃப்னு கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஹாப்பி ப்ளஸ் சேட்னு கிடைக்குது. அதே மாதிரி லைஃப்பை இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற மல்டிப்ளேயில் இருக்கிற 2 இந்த டே எடுத்து வந்தமாதிரி டிவைட் ஆகிடுது, அப்போ ஹாப்பி ப்ளஸ் சேட் டிவைட் பை 2னா வாழ்க்கையில் சந்தோஷமும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துக்கமும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதுக்கு தான் சுவாமிஜி சொல்கிற தோல்விகளையும் சறுக்கல்களையும் கொண்டு பயப்படாதீர்கள். 1000 தடவை லட்சியத்திலிருந்து நீ வலுவ நேர்ந்தாலும் இன்னொரு முறை முயற்சி செய்யும்னு சுவாமிஜி சொல்கிறார். 1000 முறை நான் வந்து ஒரு எய்ம் பண்ணிட்டேன், மிகப்பெரிய ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பெரிய லெவலில் நான் வந்து ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதை என்னால் கோல் அச்சீவ் பண்ண முடியலன்னா மறுபடியும் முயற்சி செய்கின்ற
ஸோ இளைஞர்களிடம் எல்லையற்ற ஆற்றல் புதைந்து கிடக்கிறதுன்னு சுவாமிஜியுடைய கருத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை இருக்குது. ஒரு கர்ப்பிணி சிங்கம் ஆற்றை கடக்க முடியாமல் அந்த ஆற்றோரமாகவே தன்னுடைய குட்டியை ஈன்றுட்டு இறந்துடுது. அந்த ஈண்ட சிங்கக்குட்டி ஒரு ஆட்டு மந்தையோடு சேர்ந்துருது. அந்த ஆட்டு மந்தையோடு சேர்ந்த சிங்கக்குட்டி தன்னை ஒரு ஆடாகவே பாவிக்குது. அதுவும் சிங்கக்குட்டி ஆனால் அதுக்குள்ளே வேறு ஆற்றல் இருக்குது. ஆனால் ஆட்டு மந்தையோடு சேர்றதுனால என்ன ஆகுதுன்னா தன்னை ஒரு ஆடாகவே பாவிக்க ஆரம்பிக்குது. அதுவும் போய் புல் தின்னுது, புல் மேயுது. ஸோ இப்படியே போயினுங்கிறப்ப ஒரு நாள் இந்த சிங்கம் பார்க்குது, எல்லா சிங்கமும் பார்க்குது, அந்த ஆற்றங்கரை ஓரமாக தண்ணி குடிக்க ஆடுகள்லாம் வரும் இல்லையா கிராமத்துலேயும் சரி. அப்போ பார்க்குது அந்த சிங்கம், நம்ம இனத்தில் இருக்கிற ஒரு சிங்கம் அந்த ஆட்டு மந்தையில் போய் எப்படி போய் சேர்ந்துச்சு, அதனுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நம்ம காட்டுக்கே ராஜா. சிங்கம் வந்து ஒரு காட்டை வந்து ஆளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ராஜா ஒரு ஆட்டு மந்தையோடு போய் சேர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த சிங்கத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் வந்து அந்த சிங்கத்தினுடைய அந்த சிங்கக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து ஒரு சிங்கம் வந்து நீ வந்து அதனுடைய ஓடையில் வந்து உன்னுடைய முகத்தை காட்டு, உன்னுடைய முகத்தையும் பார், என்னுடைய முகத்தையும் பார், நீ இந்த காட்டுக்கே ராஜாவாக கூடியவன், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ அது சொல்லுது, இல்லை 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 நான் வந்து ஆடு தான், சும்மா என்னை வந்து பயமுறுத்துறீங்கன்னு சொல்லிவிட்டு அது மேன்ட்டு ஓடிடுது. மறுபடியும் இன்னொரு நாள் பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய முகத்தை வந்து காட்டுது, நீ கர்ஜிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், நீ இந்த ஆட்டு மந்தைகளோடு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்குது. அந்த சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த காட்டே வந்து அதிர்ந்து போகுது, காடே வந்து அதிர்ந்து போகக்கூடிய. எதுக்கு சாமிஜி இதை சொல்கிறாருன்னா, இளைஞர்கள்கிட்ட அவ்வளவு பெரிய அளப்பரிய ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல்களை நல்வழிப்படுத்துகிறப்ப கண்டிப்பாக இந்த சமுதாயம் இந்த நாட்டுக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். அதை தான் வந்து சுவாமிஜி சொல்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி சுவாமிஜினுடைய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய சாரம், எஜுகேஷன்னா என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு மனிதனில் ஏற்கனவே புதைந்திருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவது தான் கல்வின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மன ஒருமைப்பாடு, நம்ம படிக்கிறப்ப ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம படிக்கிறோமா? ஏன்னா அப்படி படித்தோன்னு சொன்னால் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். சில பேர் நம்ம கிளாஸ் எடுக்கும்போதோ மற்ற டெஸ்ட் வைக்கும்போதோ சொல்லுவோம், சின்ன ஒரு பேராகிராஃப் கூட படித்து அவனால் மனப்படம் பண்ணி அது அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவான், ஆமாம் சார் திடீர்னு இடையில் மறந்துடு சார் எதனா ஒன்று சொல்லுவான். இதுக்கெல்லாம் என்னன்னா அவனுடைய கான்சன்ட்ரேஷன், அந்த மனச்சிதறல், அவனுடைய எண்ணம் வேற எங்கேயாவது இருக்கும் படிக்கும்போது. அந்த காரணத்தினால தான் மனச்சிதறல்கள் ஆறதுனால தான் அவனால் அந்த வேலையை வந்து சிறப்பாக பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறார் சாமிஜி. அனதர் ஒன் சாமிஜியுடைய ஐடியல் எஜுகேஷன் என்னென்னா, மேன் மேக்கிங் எஜுகேஷன் அண்ட் கேரக்டர் பில்டிங் எஜுகேஷன், மனிதனை மனிதனாக உருவாக்குவது, இன்னொன்று மனிதனுக்கு நல்லொழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி. இப்போ நம்மளுடைய ராமகிருஷ்ண மிஷன் நம்ம மாணவர் இல்லத்துலேயும் இதை தான் நம்ம பண்ணோம். ஏன்னா படித்து முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிடுறோம், வெளியே போயிட்டு இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாளணும், நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரைனிங்கும் அதுதான். சமுதாயத்தில் நாம் எந்த அளவுக்கு முன்னோடியாக திகழணும், மற்ற மாணவர்கள் முன்னாடி, ஏன்னா நம்ம ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெரிய ஒரு பிராண்ட் இருக்குது.
அந்த நேமை வந்து நம்ம அப்படியே கொண்டு போணும். ஸோ உண்மையான கல்வின்றது சும்மா புத்தகம் அப்படியே படித்து படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது அதுவா உண்மையான கல்வி? சுவாமிஜி சொல்கிற உண்மையான கல்வின்றது தகவல்களை சேகரிப்பதல்ல. நீங்கள் எல்லா எஜுகேஷனல் சிஸ்டமும் சரி வெறும் படித்து மார்க் வாங்கிறதுக்காக படிக்கிற கல்வி வந்து சரியான கல்வி இல்லைன்னு சொல்கிறேன். சுவாமிஜினுடைய அந்த மன ஒருமைப்பாடை இது பண்ணுறதுக்கு ஒரு நாள் சுவாமிஜி நூலகத்தில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா புக்கையும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கன்ற எல்லா நூலையும் படித்து முடிச்சுட்டு ஒரே கொஞ்ச நேரத்திலே எல்லாத்தையும் படித்து முடிச்சிடறாரு சுவாமிஜி. உடனே பக்கத்தில் இருக்க ஒரே ஆச்சரியம், எப்படி திடீர்னு வந்து சுவாமிஜி ஒரு புக் எடுக்கிறாரு டக்குன்னு வைக்கிறாரு, ஒரு புக் எடுக்கிறாரு டக்குன்னு வைக்கிறாருன்னு. இப்போ அவர் வந்து கேட்குறாரு, சுவாமிஜி எல்லா புக்கும் எடுத்து எடுத்து வைக்கிறீங்களே எதனாலன்னு கேட்குறாரு. இப்போ சுவாமிஜியினுடைய பதில் என்ன பாருங்கள், எல்லா புக்கும் படிச்சுட்டு அதனால வச்சிடறேன். சரி சுவாமிஜி, உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம், கேளுங்க, நீங்கள் இடையில் எந்த பக்கத்தில் வேணாலும் கேட்கலாம்னு சுவாமிஜி கிட்டே கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அதை ஆன்சர் பண்ணுறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து மன ஒருமைப்பாடு, அந்த மன ஒருமைப்பாடு இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எந்த விஷயம் வேணாலும் சாதிக்க முடியும். அதுதான் சுவாமிஜியினுடைய ஐடியா. சுவாமிஜி வந்து ஆசிரியர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், தன் மனத்தை மாணவனின் மனத்திற்கேற்ப மாற்ற முடியுமோ அவர்கள் தான் உண்மையான ஆசிரியர்கள் சொல்கிறார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து கற்கிறவங்க இருப்பாங்க லேர்னர்ஸ். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேக்ஸ் வந்து வேறு மெத்தடில் சொன்னால் புரியும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா புரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப யார் வந்து இறங்கி அவங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையான ஆசிரியர்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறார். நம்மளுடைய பாரத தேசம் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு கல்வி வழங்கினது தான் அன்றைய காலகட்டத்தில். ஆனால் இன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 10வது 12வது படிச்சுட்டு அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்வி வந்து சரியாக போய் சேர்றதே கிடையாது. இன்னும் இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க. அதுதான் சுவாமிஜி சொல்கிறார், குறுகிய மனப்பான்மை, தான் மட்டும்தான் வாழணும். எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ பணம் வச்சுருந்தாலுமே தான் மட்டும்தான் வாழணும். ஒரு குறுகிய வட்டத்தில் மனப்பான்மையோட மற்றவங்களுக்கு யாருக்கும் வந்து ஒரு உதவி செய்கிறதே இல்லை, ஒரு சேவை செய்கிறதே இல்லை. எத்தனை 7 ஜென்மத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சிடறது, இதெல்லாம் ஒரு சின்ன அதை குறுகிய மனப்பான்மையோடு வாழ்கிறது பெண்களை வந்து புறக்கணித்தது. அப்புறம் சாதாரண மக்களை சுவாமிஜி அதில் நிறைய வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரண மக்களை ஏழை மக்களை வந்து புறக்கணித்தது, இதுதான் வந்து நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமிஜி வந்து சுவாமிஜியும் பிரம்மச்சாரி கணாயின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ரயிலில் வந்து பயணம் செய்கிறாங்க. இப்போ ஒரு சோளக்கதிரை விற்கிறவர் ஒருத்தர் வராரு, சுவாமிஜி வந்து வாங்க சொல்கிறார். ஒரு 4 அணா அந்த காலத்தில் 25 பைசா கொடுத்து வாங்கிடுறாங்க. எவ்வளோ கொடுத்தேன்னு கேட்குறாரு சுவாமிஜி. உடனே 4 அணா கொடுத்தாங்க, 1 ரூபாயும் கொடு அப்படின்றார் அவர்கிட்ட. ஏன்னா சுவாமிஜி அவருடைய எண்ணம் பாருங்கள், அந்த பிரம்மச்சாரி மகாராஜ் கிட்ட சொல்கிறாரு, ஏன்னா அவங்களுக்கும் மனைவிகள் பிள்ளைகள் இருக்குது, நம்ம வந்து அந்த சோளக்கதிரை அதை விளைவிச்சு எவ்வளோ கொண்டு வராங்க அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறார் சுவாமிஜி. அவர்களுடைய நிலையிலிருந்து
பார்த்து அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறார். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு பொங்கலுக்கு ஒரு கரும்பு கரும்பு வாங்கணும்னா அங்கே ஏதாவது ஒரு பேரம் பேசுவோம், 10 ரூபா தானா 15 ரூபா. அதே பெரிய ஃபீனிக்ஸ் மால்லே பெரிய பெரிய மால்லே விற்றோம்னா போயிட்டு அங்கே 200 ரூபா கரும்புனா 200 ரூபா வாங்கிட்டு போவோம். சொல்கிற டிஃப்ரென்ஸ் அதுதான். சுவாமிஜி வந்து ஒரு இளைஞர் வந்து சந்திக்க வர்றாரு. அந்த இளைஞர் கேட்குறார், சுவாமிஜி நான் வந்து தியானம் பண்ணுறேன், என்னுடைய குரு சொன்னபடி நான் தியானம் பண்ணுறேன், ஆனாலும் என்னுடைய மனது வந்து ஒரு சாந்தமான நிலைக்கே வரமானுங்குது சுவாமிஜி. இன்னும் ஒரு இளைஞர் வந்து சுவாமிஜியை பார்த்து கேட்குறார். அதுக்கு சுவாமிஜி சொல்கிறார், நீ தியானம் பண்ணாவோ இதோ வந்து உன்னுடைய இது நிலை வந்து சாந்தம் அடையாது, மக்களுக்கு வந்து சேவை செய்யணும்னு சொல்கிறார். ஏராளமான ஏழை மக்கள் நீ வாழும் பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நீ அவர்களை அணுகி உன்னுடைய உற்சாகத்தையும் அன்பையும் செலுத்தி அவர்களுக்கு மேலே வர. ஸோ அந்த அறைக்கோளை விடுறார். சுவாமிஜியினுடைய அறைக்கோளின் பேரில் தான் தவத்திரு சைலர் சுவாமிஜி அவர்களின் அறிவுரையின் பேரில் நமது 2014 ஆம் ஆண்டிலிருந்து நமது ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லம் டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய வந்து ஏன்னா பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பாரு, 800 தத்தமஞ்சியில் 1, வடையம்பாக்கத்தில் 2, பூவிலம்பேடில் 1, கீழப்புடியில் 1, தேவநேரில் 1, கல்லூரில் 2. ஸோ இந்த டியூஷன் சென்டர்லாம் ஆரம்பித்ததன் மூலமாக சுவாமிஜியினுடைய ஏழை மக்களுக்கு செய்யும் சேவை, இறைவனுக்கு செய்யும் சேவை என்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நோக்கோடு நம்ம இளைஞர்கள் வந்து அதுவும் நம்ம ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு சேவையாற்றி கொண்டு வருகிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தனுடைய பொன்மல்லிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பாகணும், இனி எப்படி இருக்க போகிறோம் என்பதற்கும் நாமளே பொறுப்பாகன்னு சொல்கிற. அதே மாதிரி பொய் சொல்லி தப்பிப்பதை விட உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் என்று சொல்கிறார். உன்னால் சாதிக்க முடியாத காரியம் எதுவும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே என்று சுவாமிஜியினுடைய. கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால் கட்டளையிடும் பதவி உனக்கு தானாக வந்து சேரும். இந்த ஒவ்வொரு வரிகளுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடிய வரிகள். உன்னால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவை செய்யத்தான் முடியும். அது என்ன உதவி சேவை? சில பேரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசு பணம் கொடுக்க முடியும், சில பேரால் சேவை செய்ய முடியும். அதுதான் உதவிக்கும் சேவைக்கும் சில பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த அரியதுரை வாய்ப்பை வழங்கிய தவத்திரு சைலாள சுவாமிஜி அவர்களுக்கும் அனைத்து சுவாமிஜி பெருமக்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஒளிப்பட காட்சிகளின் மூலமாக சுவாமிஜியின் கருத்துக்களான விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கீழ்ப்படிதல் இவற்றின் வழி நடைபெற்று கொண்டிருக்கும் நமது இல்லத்தின் செயல்கள் அனைத்தையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்ட, அவரது கருத்துக்களையும் எடுத்துரைத்த நமது சிறப்பு பேச்சாளர் திரு அகிலன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பேச்சாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு தவத்திரு சைலர் சுவாமிஜி அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக திரு விஜயகுமார் அவர்கள்.
அடுத்து திரு அகிலன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசினை வழங்கிய தவ திரு சைலர் மகராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தொழில்நுட்ப கல்லூரியின் பரிசளிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக உடற்கல்வி ஆசிரியர் திரு எஸ் ஞானவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம் ராமகிருஷ்ண மிஷன் பல் தொழில்நுட்ப கல்லூரியில் பொங்கல் தினத்தை முன்னிட்டு மதிலக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்க ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தின் செயலர் சுவாமிஜியை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிரிக்கெட் வின்னர்ஸ் ரெட் ஹவுஸ் எஸ் பரத்வாஜ், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். முனீஸ்வரன் வி, தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வி கார்த்திகேயன், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இ நந்தகுமார், தேர்ட் இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பிரவீன் ஸ்ரீராம், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸ்ரீராமகிருஷ்ணன், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வி விக்னேஸ்வரன், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பி ஹரிகிருஷ்ணன், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆர் அபிஷேக், தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். பிரசன்ன வெங்கடேஷன், தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ரன்னர் அப் பார்வையாளர் அனைவருக்கும் கரகோஷத்தை மறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரன்னர் அப் எம் மணிகண்டன், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். விக்னேஸ்வரன் கே, தேர்ட் இயர் ஆட்டோமொபைல். ஆர் காமராஜ், தேர்ட் இயர் ஆட்டோமொபைல். ஆர் சஞ்சய், தேர்ட் இயர் ஆட்டோமொபைல். பி முருகன், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மணிகண்டன் ஜி, தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்ஆர் கண்ணன், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிட்டிபாபு ஆர், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிவசங்கர், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சிவசங்கர் கலைமணி கே, வி முகேஷ், அடுத்தபடியாக வாலிபால் வின்னர்ஸ் கிரீன் ஹவுஸ் எஸ் லோகேஷ்குமார், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்தபடியாக வாலிபால் வின்னர்ஸ் பரிசினை வழங்க நமது பாலிடெக்னிக் இன்சார்ஜ் சுவாமிஜியை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். எம் ராஜ்குமார், தேர்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆர் சிட்டிபாபு, எம் ராஜ்குமார், எஸ் கவினேஸ்வர், சந்தோஷ்குமார் எல், திவாகர் ஏ, நவீன்குமார் என், தேர்ட் இயர் ஆட்டோமொபைல்.
Sanjay Kumar R, third year automobile. M. Jayamogan, third year mechanical. G. Rakesh, third year mechanical. Next, volleyball runner. Volleyball runner up, Ellos. K. Murali, third year DC. Srinivasan J, third year DC. N. Netaji, third year DC. K. Krishnan, third year DC. Jagannath Singh R, third year DC. Bharatwaj S, third year mechanical engineering. Sri Ramakrishnan, third year DME. M. Pandi, third year computer engineering. Manoj Kumar T, third year computer engineering. Next, football winners, Blue House. S. Sivalingam, third year automobile engineering. Santosh Kumar L, third year automobile engineering. Yuvaraj A, third year automobile engineering. Vimal Rajan, third year automobile engineering. Football runner, Greenhouse, P. Murugan. Captain. Football runners, Greenhouse, P. Murugan, captain motto on the prize receive paninga. Divagar, A. Divagar. Football runner, Greenhouse, P. Murugan, captain, received the prize. Greenhouse runners. பரிசீலனை வழங்கிய ராமகிருஷ்ண மிஷன் மாணவர்களின் சைலேஷ் சாமிஜிக்கு ராமகிருஷ்ண மிஷன் பாலிடெக்னிக் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆசி உரை வழங்க தவத்திரு சைலர் மகராஜ் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றேன்.
नम श्री यतिराजाय विवेकानंद सूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे स्वामी विवेकानंदरिन पिरंदनाल विलावुक्क वंदिरुक्कुं आसिरिय पेरुमक्कलुक्कुं मानवर्गलुक्कुं एन्नुडिय माले वणक्कंगल इन्निक्कु कालैलिरुंदु नम्म विवेकानंदरिनुडिय पोन्मोझिगल अवरुडैय वाळ्क्कैयिल नडंद सिल निकझ्चिगळैल्लाम नम्म तोडर्न्दु केट्टुक्किट्टिरुक्कोम इदिल इंद माले निकझ्चियाक नमक्कु अरुमैयान भजने मूलमाग नमक्कु नल्ल ओरु अंद सूळ्निलैय उरुवाक्कि कोडुत्त अंद मानवर्गल अरुमैया पाडुनांग अदरुडैय विवेकानंदरुडैय करुत्तुक्कल रोम्ब आळमा इरुंददु अदुक्कप्पुरम पालिटेक्निक मानवर्गल पेसुनदुम உயர்நிலை கல்வி மாணவர்கள் பேசினதும் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சது நம்ம அந்த பட்டிமன்றம் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல கருத்தாளமிக்க பேச்சுக்கள் அது எல்லாமே தேசபக்தி அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம் இது எல்லாமே அதில் வந்திருந்தது सो विवेकानंदर पत्तियों नरेय विजय कुमार अवर्गलों नम अगिलन सारु नरेय सोल्ली इरुकरांग नम ओवर वरुकों विवेकानंदर उरु तोड़न आगुं इरुपार उरु गुरु आगुं इरुपार उरु देवं आगुं अवर इरुपार नाम अंद अलवक एंद अलवक नाम अवर पुरिंजिकरों नेरुंगरों अप्डिंगरत पुरुत्तु दा इरुकु नम पात्तों अंद शिकागो नालु निमिषं पेच्चु नूती इवती वर्ष कोटर एंर पेचुकमें अंतमी कोंट उलग आना पेच भक्त सीडर एलोम विवेकानंद सीडर अच्छ को आना अगर रात्र अगिच पातम उड़े इंवल मकल्ड सहोद वर्म அரியாமையில் இருக்கிறாங்க நான் அவர் யோசிக்கிறார் அது ஒரு பெரிய என்ன உலகத்தின் புகழின் உச்சிக்கே போனவர் வந்து அதை மறந்து அது அவருக்கு தலையில் போகவே இல்லை ஆனாலும் மனசளவில் அவருக்கு இருந்ததெல்லாம் இந்திய நாட்டினுடைய முன்னேற்றம் இந்தியர்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய அவருக்கு கவலை வாழ்க்கை பூரா அது எப்படி அவருக்கு வந்ததுன்னு அதுவும் நம்மளே பார்த்தோம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான் சொல்கிறார் அவர் வந்து சமாதியில் இருக்கணும்னு விருப்பப்படும்போது நரேந்திரனாக இருக்கிறார் அப்போ நான் சமாதியிலே இருக்கணும்னு சொல்லும்போது நீ அதுக்கோசரம் பிறக்கலை ஒரு பெரிய ஆலமரம் எத்தனையோ பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்கணும்னு பிறந்திருக்க உன்னுடைய முக்திக்கு மாத்திரம் நீ வந்து முயற்சி பண்ணுறது உனக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவரை வழி நடத்துகிறார் அப்புறம் அவருடைய ஆற்றலையும் கொடுக்குறார் ஆகையினால் விவேகானந்தரை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டமானது தான் கொஞ்சம் தான் நம்ம அவரை தெரிஞ்சிருக்கிறோம் நம்ம ஆழமாக படிக்கணும் நிறைய படிக்கணும் அவருடைய சொன்னதை வந்து செயல்படுத்தணும் நிவேதித்தாமா சொல்லும்போதே சொல்கிறாங்க அவருடைய கருத்துக்கள் விவேகானந்தர் கருத்துக்கள் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ்னு வந்து அந்த ஞானதீபம்னு வந்து 10 வால்யூமோ என்னமோ இருக்குது அத்தனை வால்யூம்லேயும் நீ வந்து படிக்க வேணும் ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க அவர் சமுதாய கருத்துக்கள் பொருளாதார கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே அவரது நிறைய புதஞ்சிருக்கு அவரே சொல்கிறார் இன்னொரு 1000 வருஷத்துக்கான செய்தியை நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் அப்படிங்கிறார் ஸோ இது வந்து இந்த மாதிரி மகான்கள் தோன்றது வந்து ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய விஷயம் டெய்லி நடக்கிறதோ இல்லை வருஷத்துக்கு ஒருத்தரோ இல்லை 10 வருஷம் 100 வருஷத்துக்கு ஒருத்தரோ வர்றதில்லை ஸோ நம்ம அதை ராமகிருஷ்ணன் சொல்லும்போதும் அந்த பரம்பொருள் ஒரு குழந்தை வடிவில் வந்து சப்தரிஷி மண்டலத்தில் எல்லாரும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரிஷியினுடைய கழுத்தில் கையை போட்டு நான் கீழே போகிறேன் நீயும் வா அப்படின்னு சொல்கிறதா அவர் சொல்கிறார் ராமகிருஷ்ணர் தான் அந்த குழந்தை அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சப்தரிஷியில் ஒருத்தர் தான் வந்து நரேந்திரன் விவேகானந்தர் ஸோ அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து அவர் சமுதாயத்துக்கு வந்து இங்கே இந்திய நாட்டில் வந்து பிறந்தது நம்மளுடைய புண்ணியம் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த நிறுவனத்தில் நாம் இங்கே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அவருடைய செய்திகளை கேட்குறதும் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஆனாலும்
அவர் வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த நூறு இளைஞர்களில் ஒருத்தராக நம்ம மாறணும். நம்ம மாறுறதுனால சமுதாயம் மாறுறது ஒன்று, நாம் மாறுறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல், நமக்குள்ளே இருக்கிற ஒரு வலிமை நமக்கு அப்போ தான் தெரியும். ஆர்னிமா சின்ஹா அந்த அம்மா வந்து சாதாரணமாக எவரெஸ்ட்டுக்கு போகணும்னு இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்கள கேட்டாலும் நாம்ளே தயங்குவோம். எல்லாம் உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, ஆனாலும் நம்ம எவரெஸ்ட்டில் நம்ம எப்படி ஏற முடியும்னு நமக்கு இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போகிறதுனால யோசிப்போம். ஆனால் அந்த ரெண்டு கால்களும் இல்லாமல் அந்த அம்மா வந்து அந்த உறுதியை எடுக்குது, நான் பண்ணணும். எனக்கு வந்து அந்த ட்ரெயினில் வந்து எனக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்தாங்க, மீடியா வந்து என்னை தப்பாக டிக்கெட்டு இல்லாமல் பயணம் பண்ணுற பயணியாக என்னை வந்து காமிச்சு கொடுக்குறது. ஏன்னா அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு பயம் வந்துடுது, இந்த ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி ஒரு கொள்ளை நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி திருப்பி விட்டாங்க. அந்த அம்மா வந்து அந்த அவப்பெயரை நீக்கணும், நானும் சாதனை காட்டணும்னு பண்ணும்போது என்ன ஒரு பெரிய அது சாதனை. அது ரெண்டு காலம் இல்லாமல் அத்தனை ராத்திரி பூரா அத்தனை ட்ரெயின் போயிருக்கு, யாருமே அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணலை, எலியெல்லாம் வந்து கடித்து பண்ணுது, அப்புறம் அனஸ்தீசியா இல்லாமல் காலை வெட்டுறாங்க. என்ன ஒரு மன உறுதி வேணும். அந்த நம்ம பார்க்குற மாதிரி இப்போல்லாம் வேலைக்கு போயிட்டு ஒரு பையன் வந்து வேலைக்கு போயிட்டு திருப்பி வர்றான், என்னென்னா எனக்கு வேலை ஜாஸ்தியாக லீவு கேட்டால் லீவு கொடுக்கல, அதனால் வேலையை விட்டு வர்றாங்கிறான். நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தவன் என்ன மாதிரி மன உறுதி அது? வாழ்க்கையில் எப்படி நம்ம என்னென்னமோ பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், உங்களை சுவாமிஜி அந்த மாதிரி தானே எதிர்பார்க்குறார். உலகமும் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இளைஞர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு துடிக்கணும், அந்த துடிப்பு இருக்கணும். அந்த முதல்ல மனசில் அந்த உணர்வு வரணும். வெறும் அறிவு இருந்தால் பத்தாது, மனசும் விரிவடையணும். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஏழ்மை நிலையை பார்த்து உங்களுக்கு அதை சரி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். முடியுமா இல்லையாங்கிறது நீ செயலில் இறங்கினா தெரியும். எத்தனை இப்போ 650 பசங்களுக்கும் நமக்கு டேப்லெட் வந்தது. கரோனா பீரியடில் டொனேஷன் வாங்குறதே கஷ்டம், ஆனாலும் உங்களுக்கு வந்தது. ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினச்சா அது வருது. நீ பண்ணணும்னு நினச்சின்னா உனக்குள்ளே ஆற்றல் வரும், வெளியிலேருந்து உதவி வரும். ஆனால் நாம் அதுக்கு தயங்குறோம், அது தயங்கக்கூடாது. விவேகானந்தனுடைய பிறந்த நாளான இன்று நம்ம அந்த என்ன நினைக்கிறையோ நம்ம மனசையும் விரிவுபடுத்தணும், அப்போ தான் நமக்கு பலம் வரும். நான் மாத்திரம் இந்த உடல்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் குடும்பம் என் உடல்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் உனக்கு ஆற்றல் வரும். அந்த செம்மறியாட்டுக்கு கதை சொன்னார் இல்லையா, அந்த செம்மறியாடு மாதிரி தான் என் உடல், என்னுடைய வீடு, என்னுடைய சொந்தக்காரங்க மாதிரி இருந்தேன்னா அந்த செம்மறியாடு மாதிரி நடிக்கிறேன். நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த நாட்டுக்கு குடிமகன், இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவேன். நீ எந்த நிமிஷம் நீ நினைக்கிறியோ உனக்குள்ளே இருக்கிற அந்த சிங்கத்தினுடைய ஆற்றல் வருது. விவேகானந்தர் இல்லைன்னா எப்படி அந்த மாதிரி சாதிச்சிருக்க முடியும்? அந்த கன்னியாகுமரியில் 3 நாள் தியானம் பண்ணுறார். டிசம்பர் மாதம் குளிர், டிசம்பர் மாதம் இந்த 23-24 இந்த இதில் தான் அது மார்கழி மாதம். அந்த குளிரில் 3 நாள் தியானம் பண்ணுறார். என்ன பண்ணுறார்? இந்திய நாட்டை நான் திருப்பியும் அந்த நிலைமைக்கு உயர்த்தி காட்டுவேன். இந்தியா நான் சொல்கிற பேச்சை கேட்டே ஆகணும், இந்தியாவினுடைய ஆணி வேறையே அசைச்சு காட்டுவேன் அப்படிங்கிறார். அவர் கையில் காசு இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, துணி கூட தண்ணி கூட கிடையாது. யாரோ ஒரு மீனவன் வந்து தண்ணி கொடுக்குறான். எந்த மாதிரியான ஒரு மன துணிச்சல்! இப்போது ராமகிருஷ்ணா மிஷன் அவரால் ஆரம்பித்து வச்சு போன வருஷம் 666 கோடி சமுதாய பணியில் ராமகிருஷ்ணா மடமும் இயக்கமும் சேர்ந்து இந்தியா பூரா பணி பண்ணியிருக்கு. அந்த ஒரு மகானுடைய எண்ணம் அது நம்ம எடுத்துக்கணும். நானும் அந்த மாதிரி உங்களாலேயும் எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியும். எனக்கு பின்னால் வர்றவங்க என்னை விட அதிக வலிமை உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு விவேகானந்தர் சொல்கிறார். ஸோ அதில் நம்ம நம்பணும், அந்த மாதிரி செயல் புரியணும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மன தளர்ந்து போயிடக்கூடாது. சில பசங்கள்லாம் சொல்கிறாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமான இருக்கு. அதை வந்து என்னென்னமோ தப்பு பண்ணிக்கிறாங்க, வேலை கிடைச்ச வேலையை விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த வயசில் நமக்கு பண்ண வேண்டிய இல்லையா? உங்கள் அப்பா அம்மாவனுடைய வறுமையும் ஒரு இதையும் யோசித்தா அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா? வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து நல்லா ஒரு வலிமையுள்ளவனாக நீ மாற்றுறதுக்கு அப்புறம் தானே மற்ற விஷயங்களை யோசிக்கணும். சினிமாவும் டிவியும் உங்கள் மனசை வந்து அந்த அளவுக்கு கெடுத்து வச்சுருக்கு. அதுக்கு பதிலாக விவேகானந்தர் கருத்துக்களை நிரப்புங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்க அழகாக சொன்னிச்சு, முதல்ல நான் நல்லாவே, என்னுடைய குடும்பம் நல்லாவும், அப்புறம் என்னுடைய சமுதாயத்தை நான் முன்னேற்றுவேன். அந்த கருத்துக்களை தயவு செஞ்சு மாணவர்களாகிய நீங்கள்
உங்களுக்கு என்ன பாலிடெக்னிக்கில் ஃபைனல் இயரில் இருக்கிறீங்க, இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்க போகிறீங்க. அவருடைய கருத்துக்கள் வாழ்க்கைக்கு மிக மிக தேவையானது, எப்பயுமே அதை விடாதீங்க. நீங்கள் எதை விட்டாலும் விவேகானந்தரை விடாதீங்க. அவர் வந்து உங்களை மேலே மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த நல்ல நாளில் அவங்களுடைய அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. ஆசி உரை வழங்கிய மகராஜ் அவர்களுக்கு நன்றி. தொடரும் நிகழ்வு சுதேசி மந்திர உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு. உறுதிமொழியை வாசிக்க செல்வன் எஸ் பிரசன்ன வெங்கடேசன் மற்றும் ஏ தினகர் ஆகியோர்களை அழைக்கின்றேன். உறுதிமொழி ஏற்கும் தருணத்தில் யாரும் எழுந்து நிற்கவோ கைகளை முன்னிட்டுவோ தேவையில்லை. அமர்ந்த நிலையிலேயே மாணவர்கள் கூறும் வார்த்தைகளை மீண்டும் உச்சரித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுதேச மந்திர உறுதிமொழி. ஓ இந்தியா, உனது பெண்மையின் லட்சியம் சீதை, சாவித்ரி, தமயந்தி என்பதை மறவாதே. நீ வணங்கும் கடவுள் துறவியர்களுக்கெல்லாம் பெரும் துறவி. அனைத்தையும் தியாகம் செய்த உமாபதி சங்கரர் என்பதை மறவாதே. உன் திருமணம், உன் செல்வம், உன் வாழ்க்கை இவை புலன் இன்பத்திற்காக அல்ல, உன் தனிப்பட்ட இன்பத்திற்காக அல்ல என்பதை மறவாதே. அன்னை பீடத்தில் பலியிடப்படுவதற்கே நீ பிறந்துள்ளாய் என்பதை மறவாதே. உன் சமுதாயம் மகாமாயான தேவியின் நிழல் என்பதை மறவாதே. தாழ்ந்த சாதியினர், அறிவிலிகள், ஏழைகள், படிக்காதவர்கள், சக்கிலியர்கள், தோட்டிகள் எல்லோரும் உன்னுடைய ரத்தம். உன் சகோதரர்கள் என்பதை மறவாதே. ஓ வீரனே, துணிவு கொள். நான் இந்தியன், ஒவ்வொரு இந்தியனும் என் சகோதரன் என்று கர்வத்துடன் சொல். அறிவற்ற இந்தியன், ஏழை இந்தியன், பிராமண இந்தியன், கீழ்ஜாதி இந்தியன் எல்லோரும் என் சகோதரர்கள். இடுப்பில் கந்தை மட்டும் கட்டிக்கொண்டு நீயும் உரத்த குரலில் பெருமையாக கூறு, இந்தியன் எனது சகோதரன், இந்தியன் எனது சகோதரன், இந்தியன் எனது வாழ்க்கை, இந்தியாவின் தேவ தேவியர் எனது தெய்வங்கள், இந்திய சமுதாயம் என் குழந்தை பருவத்தின் தொட்டில், என் வாலிபத்தின் இன்பத் தோட்டம், என் முதுமையின் வாரணாசி. சகோதரா சொல், இந்திய மண்தான் எனது சொர்க்கம், இந்தியாவின் நலன்தான் என்னுடைய நலன். இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய். ஓ கௌரி மணாலா, ஓ உலக நாயகியே, எனக்கு ஆண்மையை கொடு. அம்மா, என்னுடைய பலவீனத்தை போக்கு, என் கோழைத்தனத்தை போக்கு, என்னை மனிதனாக்கு. நன்றி.
உறுதிமொழியை வாசித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி. இறுதி நிகழ்வாக நன்றி உரை வழங்க உயர்நிலை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு பி ஆர் யுவராஜ் அவர்களை அழைக்கின்றேன். ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ராமகிருஷ்ணாய. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தன் ஜெயந்தி விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்றும் இவ்விழாவினை மிகவும் சிறப்பாக அமைத்தும் மேலும் இணைய வழி வாயிலாக நடத்துவதற்கும் இசைவு தெரிவித்தும் தலைமை தாங்கியும் எங்களை வழிநடத்தி கொண்டுள்ள தவத்திரு சைல சுவாமிஜி அவர்களுக்கும் எங்களுடைய மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இவ்விழாவினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஏனைய சுவாமிஜி பெருமக்கள் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையே வரவேற்புரை மற்றும் அறிமுக உரையை வழங்கிய தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர் திரு எஸ் ஞானவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை நல்லதொரு பக்தியுடன் துவக்கி வைத்த பஜனை குழுவை சார்ந்த தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைனில் சுவாமி விவேகானந்தர் வழியில் கல்வி மற்றும் தன்னம்பிக்கை பற்றி சிறப்பாக பேசிய உறைவிட உயர்நிலை பள்ளி மாணவர்கள் எம் ஹரிஹரன் 8ஆம் வகுப்பு மற்றும் எம் கிஷோரன் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும், மேலும் ஆஃப்லைனில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு அளித்த பயிற்சி மற்றும் சுவாமி விவேகானந்தர் இந்து தர்மத்தை நிலைநாட்டினார் பற்றி கூறிய தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் செல்வன் இ தனுஷ் மற்றும் செல்வன் ஜி ராகேஷ் 3ஆம் ஆண்டு டிஎம்இ மாணவர்கள் தமது இல்லத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழலை பேச்சில் பேசினாலே இனிக்கும், ஆனால் இங்கோ சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக சேவை, தேசபக்தி சேவை, ஜீவ சேவை பற்றிய கருத்துக்களை பட்டிமன்றம் மூலம் நமக்கு எடுத்துரைத்த அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அம்மாணவர்களை பயிற்றுவித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது இல்லத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தர் கூறியது போல 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமிஜி. இத்தகைய வீரமிக்க இளைஞர்களை உருவாக்குவோம் என்ற சொல்லிற்கு இணங்க சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை அனைத்து மாணவர்கள் மனதிலும் பதிய வைக்கும் வகையில் எடுத்துரைத்த உறைவிட உயர்நிலைப் பள்ளியின் டெப்டி வார்டன் திரு எஸ் விஜயகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சூழலில் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்கள் நமக்கு எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை பவர் பாயிண்ட் மூலம் மாணவர்களுக்கு எளிமையாகவும் மேலும் இக்கருத்துக்கள் மாணவர்கள் மனதில் பதியும் வகையிலும் விளக்கிய தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர் திரு பி அகிலன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு கலையரங்கத்தை தயார் செய்து கொடுத்த உறைவிட உயர்நிலை பள்ளியைச் சார்ந்த திரு வி கோகுல், திரு பி முத்துக்கண்ணன் மற்றும் திரு எஸ் விஜயகுமார் அவர்களுக்கும் மேலும் என்றும் உறுதுணையாக இருந்த மாணவர்கள் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை தொகுத்து வழங்கிய உயர்நிலை பள்ளி ஆசிரியர் திரு வி கோகுல் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தரின் எண்ணங்களையும் கருத்துக்களையும் வளர்த்துக் கொள்வதற்காக சுதேசி மந்திரம் உறுதிமொழியை வாசித்த தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் செல்வன் எஸ் பிரசன்ன வெங்கடேசன் தேர்டு டிசிஇ மற்றும் செல்வன் ஏ தினகர் தேர்டு டிஐஇ அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். புகைப்பட குழுவினர் மற்றும் ஆடியோவை அமைத்து கொடுத்த இந்த நிகழ்ச்சியை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் குழுவின் ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்து வரும் ஆடியோ டியூட்டி மாணவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டு அனைத்து அன்பர்களுக்கும் பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்துள்ள உணவு கூட பணியாளர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள், நேரலையில் நம்முடன் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
தற்பொழுது ஜெய். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜிக்கே, ஜெய் ஸ்ரீ மகாமாயிக்கே, ஜெய் ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜிக்கே, ஜெய் ஸ்ரீமத் சுவாமி பிரம்மானந்த மகாராஜிக்கே, ஜெய் ஸ்ரீமத் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகாராஜிக்கே, ஜெய் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மாயிக்கே, ஜெய் ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கே. மாணவர் அல்லாது ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஏனையோருக்கும் உணவுக் கூடத்தில் சிற்றுண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.